அண்ணா என்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறப்ப, தம்பி நீ வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் நீ தலை தமிழ்நாடா விட்டுறாரான்னு எங்கள் இந்த அண்ணன் சத்தியம் வாங்கிட்டு போனாரு. அந்த சத்தியத்தை நிறைவேற்ற தான் எங்கள் தம்பி உங்க முடிஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா பேசுங்க. சரி, தமிழன் தான் ஆள்றான் ரைட்டு. 4 வருஷமா சுத்த தமிழன் தானே ஆண்டான். 4 வருஷம் ரொம்ப சுத்த தமிழன் தானே, கவுண்டர் தானே ஆண்டாரு. அது 2 தமிழர் சுத்த தமிழர் ஆண்டாங்க. ஒருத்தர் கல்லர் ஆண்டார், ஒருத்தர் கவுண்டர் ஆனார். கலப்படம் இல்லாத தமிழர்கள். கலப்படம் இல்லாத தமிழர்கள் ஆச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் புரட்சியாக கொண்டு வந்துச்சிங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டில்? நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீலாம் வந்து பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு, பிச்சைக்காரண்டா மானம் உள்ளவெல்லாம் போய் ரேஷன் கடையில் ஏன்டா அரிசி வாங்குறீங்க, பிச்சைக்கார பயலுகள்னு பேசுவீங்களா? நீங்கள் பேசிட்டு வந்து ஓட்டு கேட்பீங்களா? நீங்கள் மேடையில் ஏறிட்டு மக்களை வந்து எவ்வளோ சுயமரியாது. நீங்கள் அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை வந்து எப்படி நீங்கள் பிச்சைக்கார திட்டம் நீங்கள் சொல்கிறீங்க? யார் வந்து உள்ளமாக இருக்கிறானோ அவனுக்கு உயரமான சூழல் போடணும். யார் வந்து அதிக உயர்த்ததுக்கானோ அவனுக்கு குள்ளமான சூழல் போடணும். அப்படி போட்டு எல்லாரையும் சமமாக காட்டினாதான் அதுக்கு பேர் சமூக நீதி. திராவிட இயக்கத்தை பற்றி பல்வேறு விமர்சனங்கள், கொச்சைப்படுத்துகிற பரப்புரைகள் இவையெல்லாம் நடக்கிற காலத்தில், இதை பற்றி ஆய்வாளர்கள் சர்வதேச பார்வையில் புதிய கண்ணோட்டத்தில் திராவிட இயக்கத்தினுடைய தாக்கங்களை, அது சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பற்றிய கருத்தியல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவசர அவசரமாக ஜெயரஞ்சன் அவர்கள் எழுதிய கட்டுரை, மேலும் பல ஆய்வாளர்கள் எழுதிய கட்டுரை இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து திரு சுபகுணராஜன் அவருடைய முயற்சியால் அதை ஒரு நூலாக்கி, அந்த நூல் வெளியீட்டு விழாவும் பெரிதாக நடக்கவில்லை. அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் MK Stalin அவர்களிடம் இந்த நூலினுடைய ஒரு பிரதியை கொண்டு போய் கொடுத்து அதையே நூல் வெளியிட்ட விழாக மாற்றி, பிறகு இங்கே நடந்த புத்தக சந்தையில் அந்த நூல் விற்பனைக்கு வெளியே கொண்டு வரப்பட்டது. 15 நாட்களுக்கு முன் வெளியிடப்பட்ட அந்த ஒரு நூலை பற்றி தோழர்கள், இந்த நூலினுடைய முக்கியத்துவம், இதனுடைய கருத்தாக்கம் இன்றைய சூழ்நிலையில் எவ்வளவு பொருத்தப்பாடு உடையது என்பதை உடனடியாக நம்முடைய தோழர்கள் புரிந்து கொண்டு, இதை பற்றிய ஒரு விமர்சன கூட்டத்தை நாம் இங்கே நடத்த வேண்டும் என்ற முன்முயற்சியோடு இந்த நிகழ்ச்சியை இங்கே நிமிர்வோம் வாசகர் வட்ட தோழர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த நூலை பற்றி நடக்கின்ற, தமிழ்நாட்டில் நடக்கின்ற, பேசப்படுகிற முதல் விமர்சன கூட்டம் இதுதான் என்பதையும் நாம் சொல்லியாக வேண்டும். மட்டுமன்றி இந்த நூலினுடைய உள்ளடக்கம் என்பது இன்றைய சூழ்நிலையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் இந்த நிமிர்வோம் வாசகர் வட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதும் நிமிர்வோம் வாசகர் வட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கிற நிகழ்ச்சியாகத்தான் நாம் கருத வேண்டும். அந்த அடிப்படையிலே இங்கே நிறைய செய்திகளை பேசினார்கள். புள்ளி விவரங்கள், ஆய்வு கட்டுரைகள் என்று சொன்னால் புள்ளி விவரங்கள் தவிர்க்க முடியாது, அவைகளை பேசியாகத்தான் வேண்டும். ஆனால் மக்களை கவர்ந்து பேசுவதற்கு, அடுக்குமொழிகளை பேசுவதற்கு, மாமன் மச்சான் என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு, என் தம்பிகளே தங்கைகளே என்று உறவு முறைகளில் இரத்த பந்தங்களை அழைத்து கொண்டு ஒரு ரெட்டாரிக், வீண் ஆரவாரம், பொய், புலம்பல், வெற்று கூச்சல்கள் இவைகளை மேடைகளில் வைத்து கொண்டு உணர்ச்சிகரமான ஒரு மேடை பேச்சை கட்டமைத்து அதன் வழியாகவே அதிகாரத்தை பிடித்து விடலாம் என்ற சபலங்கள் நிறைந்த, மிக மிக கருத்தியலற்ற, எந்த உள்ளடக்கமும் இல்லாத உளறல்களை மேடையிலே பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் கருத்தாழமிக்க, அறிவார்ந்த, தத்துவார்த்த, பொருளியல் பார்வையில் திராவிட இயக்கத்தை விமர்சிக்கின்ற கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே இதற்கு நாம் தோழர்களை தயார்படுத்தியாகத்தான் வேண்டும். ஆட்டு மந்தைகளைப் போல அலங்கார பேச்சு நிறைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற காலம் ஒன்று இருந்தது. இப்போது சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் இப்போது யாரும் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனாலும் ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர்களையும் அந்த பிடியிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும். சொல்லப்போனால் இந்த அலங்கார பேச்சு பேசுகிற மேடை நடிகர்கள் முன்வைக்கின்ற வாதங்கள் எவ்வளவு சொத்தையானவை, ஓட்டையானவை என்பதை அடித்து நொறுக்குகின்ற ஒரு நூல்தான் இந்த திராவிட ஆட்சி மாற்றமும் வளர்ச்சியும் என்ற ஒரு நூலாகும். ஒரு காலத்தில் திராவிட இயக்கத்தை பற்றி பேசியதற்கு நிறைய இயக்கங்கள் இருந்தன. இன்றைக்கு நிறைய இயக்கங்கள் தங்களுடைய கருத்துக்களை, போக்குகளை மாற்றிக்கொண்டு திராவிட இயக்கத்தை அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, திராவிட இயக்கத்தினுடைய சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை அவ்வளவு குறைவாக மதிப்பிட்டுவிட முடியாது, அவர்களுடைய செயல்பாடுகள், அந்த இயக்கங்கள் உருவாக்கிய தாக்கங்கள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள்,
இவைகளெல்லாம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாகத்தான் வேண்டும். ஆனாலும் வரவேண்டிய மாற்றங்களை இன்னும் அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்ற நிலைக்கு விமர்சனத்திற்கு ஒரு பக்கம் வந்திருக்கிறார்கள். ஒன்றுமே இல்லாமல் சில குழுக்கள் சேர்ந்து கொண்டு அவர்கள் திராவிட இயக்கம்தான் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிவிட்டது, திராவிட இயக்கம்தான் இந்த நாட்டை கெடுத்து விட்டது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு திராவிட இயக்கத்தின் மீது சேற்றை வாரி இறைக்கின்ற ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். விமர்சனங்கள் என்பவைகள் எந்த இயக்கத்தின் மீதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விமர்சனங்கள் தான். சில இயக்கங்கள் இப்போது காணாமலே போய்விட்டன. தேசிய இயக்கங்கள் என்று ஒரு காலத்தில் இருந்தது, சுதந்திர காலத்தில் காந்தியின் தலைமையில் தேசிய இயக்கம். இப்போது தேர்தல் காலத்தில் வந்து காந்தி எந்த தேசியத்திற்காக போராடினாரோ அந்த காந்திய கொள்கையை நாங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் உங்கள் முன்னால் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கனவில் கூட எந்த காங்கிரஸ் கட்சிக்காரனும் மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்க வரமாட்டார். அது முடிந்து போய்விட்டது, செத்து போய்விட்டது. பொது உடைமை இயக்கங்கள், இந்த நாட்டில் நாங்கள் ஒரு வர்க்க புரட்சியை கொண்டு வரப்போகிறோம், தொழிலாளர்களை அணிதிரட்டப் போகிறோம், விவசாயிகளை அணிதிரட்டப் போகிறோம், விவசாயிகளை முதலில் அணிதிரட்டுவதா தொழிலாளர்களை அணிதிரட்டுவதா, இதற்குள்ளே எங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இருவேறு முகாம்களிலே பிறந்து நிற்கிறோம், சர்வதேச பார்வை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. எனவே ஒரு புரட்சியின் மூலம்தான் இந்த நாட்டில் உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதே தவிர, வாக்கு வங்கி அரசியல், நாடாளுமன்ற அரசியல் இவைகளெல்லாம் மக்களிடையே இன்றைக்கு எடுபடாது. இருந்தாலும் இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் ஒரு வாய்ப்பாக, கருவியாக பயன்படுத்தி கொண்டு, இந்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி பிறகு இந்த நாடாளுமன்றத்தையும் அரசையும் தூக்கி எறிகிற ஒரு புரட்சியை நாங்கள் செய்ய போகிறோம், அதற்காகத்தான் உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்க முடியாது, தளி ராமச்சந்திரனும் கேட்க முடியாது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேட்க முடியாது. அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டில் மதவாதம் வளர்ந்து விட்டது, சமூக நீதி செத்து போய்விட்டது, சாதி வளர்ந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கான பிரச்சனைகள் இன்றைக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது, பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று இத்தனை ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் என்ன கருத்தர்களை பேசியதோ அதைத்தான் அவர்களும் பேசி இன்றைக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிற நிலைமைக்கு சமூகம் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட மாட்டோம், ஆனால் திராவிட கட்சிகளால் நாட்டை கெடுத்து விட்டது என்று சொல்லிவிட்டு இன்னொரு கூட்டம் இன்றைக்கு திராவிட எதிர்ப்பு அரசியலை இன்றைக்கு பேசுவதை தன்னுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது திராவிடத்திற்கு நேரெதிரானது, தமிழ் தேசியத்தை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் திராவிட அரசியல் என்பதை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு தமிழ் தேசிய எதிர்ப்பு எல்லாவற்றிற்கும் திராவிட அரசியல்தான், திராவிட அரசியல்தான், திராவிட அரசியல்தான் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திராவிட அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சிகள், இயக்கங்கள், அவைகளிடையே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் தேர்தலில் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மாற்றங்கள் எல்லாவற்றிற்கும் எது காரணமாக இருக்குது என்பதை நான் சொல்ல வருகிறேன். இந்த சமூக மாற்றங்கள், இந்த சமூகம் சமூகத்தில் ஏற்பட்ட சமூகத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு இந்த இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி, தேசிய எம்பிசிய காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற கட்சிகளாலும் சரி, நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதற்கு சமூகத்திலிருந்து இருந்த எதிர்ப்புகள், சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு, மக்களிடையே இன்றைக்கு ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சி, மக்களிடம் எங்களுடைய பிரச்சனைக்கு என்ன செய்தாய் என்று கேள்வி கேட்கின்ற, எதிர்த்து நிற்கின்ற ஒரு போராட்ட குணம், இவைகள் தான் இன்றைக்கு எல்லா கட்சிகளையும் தங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொள்ள வைத்திருக்கிற ஒரு கட்டாயத்திற்கு வந்திருக்கிறது. தேர்தல் களத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், இதற்கு முன்பு தேர்தல் களம் நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தேர்தல், அவர் எப்போதாவது ஒரு 10 ஊருக்கு போவார், அவர் முகத்தை பார்ப்பார்கள், 2 விரலை காட்டுவார், எம்ஜிஆரை பார்த்து விட்டார்னு சொன்னால் உடனே வீட்டுக்கு வந்து அப்படியே கண்மூடித்தனமாக அவருடைய சின்னத்திற்கு ஓட்டு. அடுத்து ஜெயலலிதா வந்தார், ஜெயலலிதா வந்ததற்கு பிறகு அவர் ஹெலிகாப்டரில் போவார், ஒரு 10-15 இடங்களில் கூட்டங்கள் கூட்டி வரப்படும், அங்கே திமுக எதிர்ப்பு அரசியல், கருணாநிதி எதிர்ப்பு அரசியலில் பேசுவார், தீய சக்தி கருணாநிதியை வீழ்த்த வேண்டும், இதை நீங்கள் ஓட்டு போடுவீர்களா என்று மக்களை பார்த்தாலும் கேள்வி கேட்பார், 4-5 திட்டங்களை அறிவிப்பார், அதோடு முடிந்து போய்விடும். ஆனால் இப்போது தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது மாதிரி இந்த ஹெலிகாப்டரில் வந்து 10 இடத்துல கூட்டத்தை பேசி தேர்தலை முடிவு பண்ண முடியாது. மாறாக மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு நீ போய் சந்தித்து உன்னுடைய குறை என்ன இருக்கிறது, உங்களுடைய பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது, உங்களுடைய பிரச்சனையில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை எழுதி கொடுங்கள், அதை ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் என்று கிராமம் கிராமமாக போய் மக்களை திரட்டி மக்கள் பிரச்சனையை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தால்தான்
இன்றைக்கு மக்களிடம் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற முடியும் என்ற நிலையை உருவாக்கியது யார் என்று சொன்னால் மக்கள் தான் உருவாக்கிறாங்க. நீங்கள் இன்னமும் இருந்தெல்லாம் ஏமாத்திட்டு போக முடியாது அப்படின்னு அவங்க அவங்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பணிஞ்சு ஈல்டாகி வந்து தான் ஆகணும். அப்போ எல்லா நாடு மாதங்களிலும் ஏற்படாத மக்கள் மாற்றங்கள், மக்களிடத்தில் ஏற்பட்ட விழிப்புணர்வு, இது எப்படி வந்துச்சுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்விக்கு விலை கேட்டாலே இது இந்த நூற்றாண்டு கால இயக்கம் திராவிட இயக்கம் சொன்னார்ல, அந்த நூற்றாண்டு கால திராவிடர் இயக்கம் மக்களிடத்திலே எழுப்பிய சமூக பிரச்சனைகள், சமூக நிதி பிரச்சனைகள், சாதி பிரச்சனைகள், பகுத்தறிவு பிரச்சனைகள், சுயமரியாதை உணர்வுகள், இவைகளெல்லாம் இணைந்துதான் இன்றைக்கு இந்த உந்துதல் சக்தியை தமிழ்நாட்டு களத்திற்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றன. இதுவே திராவிடர் இயக்கம் வந்து எப்படி வந்து இந்த மண்ணை பக்குவப்படுத்தி வைத்திருக்குது என்பதற்கு இதுவே ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த ஆதார் கார்டை பற்றி சொன்னார் பிரகாஷ். அந்த ஆதார் கார்டில் என்ன பண்ணான்னா திடீர்னு எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி ஆதார் கார்டு அப்படின்னு சொன்னான். ரேஷன் கார்டில் கொண்டு போய் ஆதார் கார்டை இணைக்க போகிறோன்னு சொன்னான். ரேஷன் கார்டு ஆதார் கார்டை இணைச்சாங்க. பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. கண்ணை வந்து நாங்கள் இப்போ வந்து பதிவு செய்யணும், விரல் ரேகையை பதிவு செய்யணும், கையெழுத்தை டிஜிட்டலாக மாற்றணும், எல்லாம் போட்டு பண்ணாங்க. இப்போ போன வாரம் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து ஒரு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த மக்களின் சார்பாக அங்கே இருக்கிற ஒரு மக்கள் சிவில் யூனியன் சங்கம் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய அரசாங்கம் இந்தியா முழுதும் ஆதார் பயோமெட்ரிக் சிஸ்டம் மூலம் ஆதார் கார்டை வந்து ரேஷன் கார்டில் இணைக்காத காரணத்தினால இந்தியா முழுதும் 3 கோடி பேருடைய ரேஷன் அட்டையை வந்து ரத்து பண்ணியிருக்கு. 1-2 இல்லை, 3 கோடி ரேஷன் அட்டை. இந்த 3 கோடி ரேஷன் அட்டை ரத்து செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டவர் எனக்கு அரிசி கிடைக்காததுனால நான் பட்டினியாக எங்கள் வீட்டிலே சாவு நடந்திருக்கு, எங்கள் பகுதியில் வந்து எதுவுமே கிடைக்கல, எங்களுக்கு எப்படி பயோமெட்ரிக்கில் போய் எங்களுக்கு இணைக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது, எங்கள் கிராமத்து பகுதியில் எங்கள் நெட் கனெக்ஷன் இருக்கா, பயோமெட்ரிக்னால் என்னான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வெறும் கார்டை வச்சுக்கிட்டு சாப்பாடு வாங்கி அரிசி வாங்கி சாப்பிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை கூட சொல்லாமல் 3 கோடி பேருக்கு அறிவிக்காமலே ரத்து பண்ணுறோம். கோர்ட்டு நான் சொல்கிறதுனா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க மக்களுக்கு எதிர்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லா மாநில அரசுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் 10 லட்சம் ரேஷன் கார்டை ரத்து பண்ணியிருக்காங்க. அது அதாவது பயோடெக்னாலஜி நவீன தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் திணிக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு வளர்கின்ற அளவிற்கு மக்களை நீங்கள் தயார்படுத்தி இருக்கிறீர்களா, அந்த தயார்படுத்துகின்ற பணிகளை செய்வதற்கு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் நடந்ததைப் போல எங்கேயாவது ஒரு அறிவியல் இயக்கமோ சமூக நிதி இயக்கமோ ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு இயக்கமோ இந்த நாட்டில் எந்த மாநிலத்தாவது நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எதிர்பார்க்கணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு இது இருந்து கொண்டிருக்கு. அமர்த்தியாசன் இப்போ பொருளாதார கொள்கை சுருக்கமாக சொல்கிறான்னு புள்ளிவரங்கள்லாம் அதிகமாக நிறைய பேசிட்டாங்க, நான் புள்ளிவரங்கள்லாம் அதிகமாக போகலை. சார் குறிப்பாக சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ பொருளாதாரத்தில் 2 கருத்துக்களை வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்ருக்காங்க எல்லாரும். ஒன்று வந்து நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்களை போடணும், பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும், பல கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு பண்ணணும், அந்த தொழிற்சாலைகள் உற்பத்தியை பெருக்கணும், அந்த தொழிற்சாலைகள் உற்பத்தியை பெருக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்பை உண்டாக்கணும், அந்த தொழிற்சாலை உற்பத்தி பெருகி தொழிற்சாலைகள் மூலம் நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்பட்டு அந்த பொருளாதார மேம்பட்டின் காரணமாக ஏற்படுகின்ற பொருளாதாரத்தை பயன்படுத்தி அதற்கு பிறகு மக்களுக்கான கல்விக்கு அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணணும், அதிலிருந்து மருத்துவத்துக்கு செலவு பண்ணணும், அதுக்கு இன்னும் கல்விக்கு செலவு பண்ணணும். ஆக செய்யப்பட வேண்டியது அடிப்படையான விஷயம் வந்து நாட்டில் வந்து பொருளாதார மேம்பாடு பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவது தான், அதுதான் சரியான வழி அப்படின்னு ஒரு கருத்து வந்து பொருளாதார கருத்து சொல்கிறேன். இதற்கு மாற்று கருத்தாக தான் என்ன சொன்னாங்கன்னா, இதில் யார் நிறைய ஆய்வாளர்கள் சொன்ன கருத்து பகவதி அரவிந்த் இப்போ நிறைய பொருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாற்று கருத்தை நோபல் பரிசு பண்ண இப்போ நம்மளுடைய பிரகாஷ் சொன்ன மாதிரி அமர்த்தியாசன் ஏன்ட்ரேஸ் அவருக்கு அவங்களுடைய காமெண்ட்ஸில் அவங்க ஒரு மாற்று கருத்தை அவங்க வைக்கிறாங்க. நீ வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது அந்த நாட்டு மக்களை நீங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு புள்ளிவோரம் காட்டலாமே தவிர அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது அந்த நாட்டு மக்களை வளர்ந்ததாக நீ கருதி கொண்டு இருக்க முடியாது, அந்த பொருளாதார வளர்ச்சி மக்களை வளர்ச்சி அடைய செய்து விடாது. ஆகவே மக்கள் மேம்பாட்டுக்கான திட்டங்களை
அரசு உருவாக்கி மக்கள் பிரச்சனைகளை தலையிட்டு மக்களுக்கான திட்டங்களை சமூக நல திட்டங்களை உருவாக்கி வளர்த்தெடுப்பதன் மூலம்தான் நீங்கள் வந்து சமூகத்தில் வந்து ஒரு அசைவை ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் உண்டாக்கிட முடியும். நீ வந்து ஒரு நீ எனக்கு நேர்காலத்துலேருந்து தான் போட்டுட்ருக்கீங்க திட்டம், ஐந்தாண்டு திட்டம் போட்டிருக்கீங்க, எத்தனை ஐந்தாண்டு திட்டம் போட்டீங்க, எத்தனை தொழிற்சாலை வந்தது நீங்கள், எத்தனை ஃபேக்ட்ரி வந்தது நீங்கள், எத்தனை பிரச்சனை வந்தது நீங்கள். இந்த ஐந்தாண்டு திட்டங்களை பார்த்தோம், பொருளாதார திட்டங்களை பார்த்தோம், பெரிய பெரிய தொழிற்சாலையை பார்த்தோம், டாட்டா வந்துச்சு, அரசாங்கம் வந்துச்சு, எல்லாமே செஞ்சிச்சு. ஆனால் அந்த திட்டங்கள் தொழிற்சாலைகள் மட்டும் இருந்த காலத்தோட இன்றைக்கு இந்த திராவிட இயக்க ஆட்சிகள் வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்த சமூக நல திட்டங்களோட அதுக்கப்புறம் ஏற்பட்ட மக்கள் வளர்ச்சியையும் இந்த நேர்காலத்திலேருந்து போடப்பட்ட இந்த காங்கிரஸ் திட்டங்களில் ஏற்பட்ட மக்கள் வளர்ச்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாவே எந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம எளிதாக புரிஞ்ச பெரிய ஆராய்ச்சி அதற்கு தேவையில்லை. ஆக இப்படி என்ன சொன்னார் அமர்த்யா சென் அவங்களும் சொன்னாங்க, இதை பற்றி ஆராய்ச்சி சொல்கிறப்ப இந்தியாவிலே இன்றைக்கி இந்த இரண்டு மாநிலங்கள், ஒன்று வந்து தமிழ்நாடு, இன்னொன்று வந்து கேரளா, இந்தியா ஒன்றிய அரசினுடைய துணை இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இந்தியாவிலேயே இன்றைக்கு தனி நாடாக விடுதலை பெறுமானால் அது செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளாவும் தான் அப்படின்னு சொல்லி அமர்த்தியா சென் அவங்கள அந்த ஆய்வுகளை எடுத்து சொல்லிடுறாங்க. அது வந்து அவ்வளவு தன்னிறைவோடு அது தன்னை தகவமைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ சமூக நீதி அதற்கான திட்டங்கள் வந்து இங்கே வந்து நிறையா வந்து வகுக்கப்பட்டுது, அதற்கான செயல்பாடுகளை வந்து நம்ம வகுத்தோம். இப்போ ஏற்கனவே வந்து இங்கே என்ன பேசுனாங்கன்னா எல்லாரும் இதுவரையிலையும் மூன்று மாநிலங்களை வந்து பேசுனாங்க தமிழ்நாட்டில். இங்கே எல்லா இடதுசாரிகள் பேசுனாங்க, மேற்கு வங்கத்தை பாருங்கள், மேற்கு வங்கத்தின் நிலங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டு விட்டன, 30 ஆண்டுகள் அங்கே பொது உடைமை காட்சி நடந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. 30 ஆண்டுகால பொது உடைமை நில உடைமைகளில் நிலச்சிருத்தங்கள் அங்கே செய்யப்பட்டது என்பது உண்மை, பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆனால் மற்ற குறியீடுகளில், சமூக குறியீடுகளில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் வந்து ஒரு பெரிய அளவு வளர்ச்சியான மாநிலமாக எந்த குறியீடுலையும் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே இருக்கு இல்லை அப்படிங்கிறது காரணம். தொழிற்சாலை வசதிகளில், தொழில் வசதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் யார் தொழிற்சாலை நடத்துகிறாங்கன்னா மேற்கு வங்கத்தை சார்ந்த வங்காளிகள் என்பவர்களை விட பிற மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற மார்வாடிகள், பிற மாநிலத்தைச் சேர்ந்த பெருமுதலாளிகள் இவர்கள்தான் அங்கே வந்து பெரிய தொழிற்சாலைகள் தொழில்முறையாளிகள் வந்து மேற்கு வங்கத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாநிலத்திலிருந்து ஒரு பெரிய தேசிய முதலாளி வந்து உருவாகி அந்த நாட்டில் வந்து வளர்ச்சிங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அங்கே என்ன அப்படின்னா தலித் மக்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறும் பிராமின் அப்பர் காஸ்டுடைய எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகம், பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடையாது. மண்டல் குழு அறிக்கை வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுச்சு, வெஸ்ட் பெங்காலுக்கு போனாங்க. இப்போ ஜோதிபாஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக இருக்கிற போது ஜோதிபாஸ்ட்டை கேட்டாங்க நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர் உங்களுடைய பட்டியலில் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிபாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்னு ஒரு கேட்டகரி கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஜோதிபாஸ் பிற்படுத்தப்பட்டவரும் யாருமே கிடையாது எங்கள் மாநிலத்தில், அதனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டான்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுல அவங்க கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஜோதிபாஸ் கேபினெட் அந்த மாதிரி பேனர்ஜி, முகர்ஜி, சட்டர்ஜி இப்படிப்பட்ட வகையில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் இது ஒரு வளர்ச்சியடைந்த மாநிலமாக காட்டப்பட்டது. இன்னொன்று வந்து குஜராத்தை காட்டினார்கள். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தொழில் வளர்ச்சி ஆரம்ப காலத்தில் தொழில் வளர்ச்சி இருக்குது, ஆனால் அங்கே ஜெயரஞ்சன் பேசியிருக்கிறாரு அங்கே வந்து பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டமான உற்பத்தி தான், பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு பெட்ரோலியம் உற்பத்தி தான் இருக்குது. அந்த பெட்ரோலிய தொழிற்சாலைலாம் இழுத்து நீங்கள் குஜராத்தில் மூடிட்டீங்கன்னா அங்கே தொழிற்சாலையை முடிஞ்சு போச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைவர்சிஃபைடு மேனுஃபேக்சர் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடுங்கிறது மாறி போயிருக்கு. அதனால் குஜராத் தொடங்கி ஒப்பிட முடியாது. அதனால் குஜராத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு, பொருளாதார வளர்ச்சி, ஆனால் அந்த வளர்ச்சியை அடித்தட்டு மக்களுக்கு சமூக நல திட்டங்களுக்கு போய் சேர்ந்துதா அப்படின்னு கேட்டால் சேரவில்லை, தமிழ்நாட்டிலே சேர்ந்ததை போல அங்கே போய் சேரவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே இந்த கலையரசங்கள்லாம் புள்ளிவரங்கூட ஆய்வுரோடு எடுத்து காட்டுறாங்க. நிறைய பட்டியல் மருத்துவத்துக்கு போட்டிருக்காங்க, கல்விக்கு போட்டிருக்காங்க, குடியிருப்புக்கு போட்டிருக்காங்க, மின்சாரத்துக்கு போட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் அவங்க பட்டியல் போட்டுக்காங்க. அப்போ குஜராத் மாடல் வளர்ச்சினா வளர்ந்துருச்சு, தமிழ்நாடு வளரல அப்படின்னு சொல்கிறது பொய் மித்து அப்படிங்கிறத உடைச்சிருக்காங்க. ரெண்டாவது கேரளா மாடல், கேரளா மாடலில் வந்து கேரளா ஓரளவு சில சமூகத்தில் வளர்ந்துருக்கு, கேரளாவும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை போல் சில சமூக மாற்றங்களை உள்ளடக்கிய திட்டங்களை கொண்டு இருந்திருக்கு,
சமூக மாற்றத்தை வந்து உள்ளடக்கியான சில வளர்ச்சிகளை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது வந்து கேரளாவுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க எடுத்து காட்டுறாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து எந்த இண்டஸ்ட்ரீஸுமே கிடையாது. கேரளாவுடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால், மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் அந்த துபாய் அந்த இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த எமிரேட்ஸு அந்த இஸ்லாமியர்களுடைய மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கின்றவர்களில் போய் எல்லாம் வேலை செய்கிறவங்க போகிறா எல்லாம் கேரளாஸ் தான். அங்கேருந்து பணம் வந்து அவன் பணம் அனுப்பிச்சா தான் இங்கே பொருளாதாரமே இருக்கும். அங்கே நிறுத்தி எல்லாம் விரட்டி விட்டோம்னா கேரளா முடிஞ்சு போச்சுட்டான். அப்போ ஒரு தன்னிறைவு தற்சார்பு பொருளாதாரம் இல்லை, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டு இல்லை, எந்த தொழிற்சாலையும் அங்கே இல்லை, அங்கேருந்து எல்லா வேலை வந்து இங்கே தான் வராங்க. அதான் அவர் சொன்னார், மருத்துவத்து கூட இங்கே கிராம கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் எடுத்து இங்கே சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், அதான் இங்கே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பொறிய ஆய்வாளர்கள் இங்கே உள்ள விஷயத்தை சொன்னீங்கன்னா, இது வந்து இன்க்ளூசிவ் சோசியல் பாலிசி, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமூக கொள்கை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த இன்க்ளூசிவ் சோசியல் பாலிசி அப்படிங்கிறதுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதிவாசிகள், ஆழ்த்தப்பட்ட மக்கள், வறுமை கோட்டை கீழே இருக்கிற மக்கள், இவர்கள் எல்லாரையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு பாலிசி, அவர்களுக்கான உரிமைகள் வேண்டும் அப்படிங்கிற இன்க்ளூசிவ் சோசியல் பாலிசி அப்படிங்கிறத வேறு ஒரு மொழியில் பெரியார் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, வகுப்புவாரி பேரழித்தம்னு சொன்னார். அவர் அவருடைய லாங்குவேஜில் மக்கள் மொழியில் சொன்னார், இந்த வகுப்புவாரி பேரழித்தம் வந்தாதான் தான் இந்த நாட்டில் உண்மையாக மக்களுக்கு விடுதலை, இந்த வெள்ளக்காரன் போனதால் இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துடாது, இது வந்து பாப்பா மணியா கைக்கு தான் இது போகும். அதனால் இந்த விடுதலைங்கிறது வந்து நீ வெள்ளக்காரன் போகிற பாப்பாவை அனுப்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு வழி பண்ணிட்டு போ, இங்கே வந்து நீ வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டியா இல்லையா, எல்லாருக்கும் பணத்தை இந்த இன்க்ளூசிவ் பாலிசி என்று சொல்லப்படுகிற இந்த வகுப்புவாரி பணித்த கொள்கையை ஏற்றுக்கிட்டியா இல்லையா என்று அன்றைக்கு பெரியார் சொன்ன கொள்கை தான் இன்றைக்கு வந்து வேற வந்து ஒரு நவீன அறிவியல் பொருளியல் சொல்லாளர்களில் இன்றைக்கு பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ முக்கியமான விஷயமா எல்லாரும் சொன்னாங்க, இப்போ மூணு விஷயங்கள் வந்து ஒரு சமூக நீதிக்கு அடிப்படை, ஒன்று கல்வி, ஒன்று வேலை வாய்ப்பு. ஆனால் அந்த கல்வி அவன் எப்படி பெற முடியும், வேலை வாய்ப்பை எப்படி பெற முடியும்னு சொன்னால், சமூகத்தில் அவனுக்கு அடித்தளம் வேணுங்கிறப்ப அவனுக்கு என்ன தேவைப்படுது, உணவு தேவைப்படுது, உணவு பாதுகாப்பு தேவைப்படுது, மருத்துவ சேவை பாதுகாப்பு தேவைப்படுது, உணவு, கல்வி, மருத்துவம், இது மூணு சேர்த்து தான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இது மூணு ஒன்றுக்கு ஒன்று வந்து பிரிக்க முடியாது. இப்போ அந்த உணவை பற்றி பேசுகிறப்பெல்லாம் சீமான் மாதிரி அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நாட்டை வந்து பிச்சைக்காரனாகிட்டீங்க, நாங்கள் வந்து எவனுக்கும் வந்து உணவு வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்க மாட்டோம், நாங்கள் இலவசமாக எதை கொடுப்போம்னா குடிக்கிற தண்ணியை மட்டும்தான் கொடுப்போம், பாக்கி எதுவுமே வந்து நாட்டுக்கு வந்து நாங்கள் உணவை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது வந்து ஒரு பிச்சைக்காரனாக்குறது உனக்கு திராவிட கட்சி வந்து எல்லாருக்கும் பிச்சைக்காரனாக்கிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே சமுதாயத்தில் பிச்சைக்காரனாக இருந்தவனை மனிதனாக்கியது தான் இந்த உணவு பாதுகாப்பு திட்டம். அதை புரிஞ்சு ஏற்கனவே இந்த மூன்று வேளை சாப்பாடு பசிக்காக ஊரில் இல்லாதவர்களிடம் போய், ஊரில் பெருந்தனக்காரன்ட்ட போய், உயர்ஜாதிக்காரன்ட்ட போய், அல்லது தெருவில் போய் கையேந்தி, ஐயா எனக்கு வந்து ஏதாவது சாப்பாடு கொடுங்க என்று கையேந்தி கொண்டிருந்த ஒரு சமூகத்தை நம்ம பார்த்துட்டு, சில சமூகங்கள்லாம் வந்து கட்டாயமாக ஊரில் போய் இன்னொரு மேல் ஜாதிக்காரன்ட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுங்கிறது கட்டாயப்படுத்தி வச்சிருக்கு. சாப்பாடு மிஞ்சம் மீதம் மிஞ்சி இருக்கிற சாப்பாடுலாம் வரலன்னு சொன்னால் அவனுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, சாப்பாடு கேட்க வரமாட்டானா என்று கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அன்றைக்கி இருந்துச்சு. அப்போ நீ வந்து உனக்கு மேலே இருக்கிற சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆண்டைகிட்ட போய் அல்லது ஒரு மேல் ஜாதிக்காரன்ட்ட போய் நீ வந்து உணவுக்கு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதுலேருந்து விடுவிச்சு உனக்கு வந்து சாப்பாட்டுக்கான உத்தரவாதத்தை குறைந்தபட்சம் நான் தருகிறேன் என்று உணவை வந்து ஜனநாயகப்படுத்தின ஒரு விஷயங்கிறது வந்து ஒரு மனிதனை வந்து சுயமரியாதைக்கு தள்ளுற ஒரு விஷயம்தான். அவன் அதுலேருந்து விடுவிச்சிட்டான், எனக்கு சாப்பாடு இன்றைக்கி முக்கியமான விஷயம் இல்லை, எனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி என்னுடைய வளர்ச்சிக்கு எனக்கு வீடு வேணும், லைட்டு வேணும், எனக்கு வந்து அடுத்த நான் பிள்ளைய படிக்க வைக்கணும், எனக்கு வந்து அடுத்த கட்ட வாழ்க்கை நோக்கி சாப்பாடுலேருந்து அவனை வந்து விடுவிச்சுது, ஜனநாயகத்தை நான் விடுவிச்சுது. அப்போ சோறு போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனாக மாற்றின ஒரு விஷயமாக வந்து நீங்கள் அதை வந்து குறிக்க பார்க்க முடியாது. ஒரு மனிதனை வந்து சுயமரியாதை காரணமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த உணவுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து இந்த உணவு பிரச்சனை வந்து சொல்கிறப்ப இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி கூட சொன்னாங்க. முதல் முதல்ல வந்து எம்ஜிஆர் வந்து இவர் சொன்னார் அந்த சத்துணவு திட்டத்தை பற்றி, முதல் முதலாக நீதி கட்சி ஆட்சி காலத்தில் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க.
நம்ம இவர் தேராயர் வந்து நாட்டில் வந்து இதாக இருக்கிறப்ப கொண்டு வந்தார். அவர் யார் கொண்டு வந்தாருன்னு சொன்னால், சென்னையில் இருக்கின்ற தீண்டப்படாத மக்களுக்கு மட்டும்தான் சத்துணவு திட்டம், அவங்களுக்கு தான் சாப்பாடு இல்லை, பள்ளிக்கூடத்தை கொண்டு வர்றதுக்கு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். 2 வருஷம் இல்லையோ அதற்கு நிதி கிடச்சிது, அதுக்கப்புறம் நிதி கிடைக்கல, அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் எம் காமராஜர் முதலமைச்சராக வந்தார், அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், அறிமுகப்படுத்தினார். சுந்தர வடிவேல அந்த கல்வித்துறை இயக்குநராக இருந்தார், 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. அந்த சத்துணவு திட்டத்தை வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்தப்ப நிறைய எதிர்ப்புகள், யாரும் நிர்வாக அமைப்பில் ஒத்துக்கல. அந்த நிர்வாக அமைப்பு நிர்வாகத்தில் அன்றைக்கி என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் இப்படிலாம் பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் சாப்பாடு போடுறதும் அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை, கல்வி கொடுக்கறதா வேலை, நீங்கள் சாப்பாடு அரசாங்கத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா வாத்தியார்களே சாப்பிட்டு போயிடுவான், பிள்ளைகள் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க காமராஜர்கிட்ட. அப்போ காமராஜ் என்ன சொன்னார்னா, வாத்தியார்களும் சேர்ந்து சாப்பிட்டுனா நம்ம உத்தரவு போடுவீங்க அப்படின்னு சொன்னார். சேர்ந்து சாப்பிட்டு 4 பேர் வாத்தியார் இருக்கான், அவனும் சேர்ந்து சாப்பிட்டு போய் உத்தரவு போடுவார். இதற்கு வந்து அன்றைக்கு நிதித்துறை செயலாளராக இருக்கிறவங்க பட்ஜெட் ப்ரொவிஷனில் இந்த சாப்பாடு போடுறதுக்கெலாம் நிதி ஒதுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கவே மறுத்தார் முதலமைச்சர் காமராஜர் இருக்கிறார். அப்போ காமராஜர் வந்து இந்த திட்டத்துக்கானதை வந்து மக்களிடம் நன்கொடை திரட்டி தான் இந்த திட்டத்தை நடத்துகிறார். ஒவ்வொரு பெரிய மனிதர்கிட்ட போய் இவரே இறங்கி மக்களும் நன்கொடை திரட்டி, அப்புறம் சர்வதேச நாடுகளுடைய சில நிதி உதவி தர அமைப்புகிட்ட இருந்து நன்கொடை வாங்கி, அந்த அடிப்படையில் தான் அந்த திட்டத்தை வந்து மதிய உணவு திட்டமாக தான் அவங்க வந்து விரிவாக்குறாங்க. அந்த மதிய உணவு திட்டம் அதனால என்னாச்சு, பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க, படிக்கிறதுக்கு வந்தாங்க, சாப்பிட்றதுக்கு வரையில் பையனா வேலைக்கு கூலி வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க கிராமத்தில், அவன் கூலிக்கு வேலைக்கு போயிடறனா ஏதாவது கிடைக்கும், இல்லை வேலைக்கு போராட்டினாலும் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிறதுனாலும் ஒரு பயன்படுவான், பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன ஆக போகுது என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்குதுங்கிறதுனால பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அது வந்து மதிய உணவு திட்டம். அடுத்து எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம், அந்த சத்துணவு திட்டங்கிறத வந்து எப்படின்னு சொன்னால், எல்லா குழந்தைகளுக்குமான சத்துணவு திட்டமாக அதை மாற்றினார், எல்லா குழந்தைகளுக்குமான ஒரு சத்துணவு திட்டமாக அதை மாற்றினார். முதல்ல வந்து கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் அதில் சேரலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து விதவைகளாக இருக்கின்றவங்களும் இந்த சத்துணவு தேரலாம், மிலிட்ரியில் இருந்து இறந்து போய் கணவனை இழந்தவர்கள் வந்து அதில் சேரலாம், முதியவர்கள் சேரலாம் என்று படிப்படியாக அந்த திட்டம் வந்து தொடர்ச்சியாக வந்து விரிவுபடுத்தப்பட்ட ஒரு திட்டமாக மாறி, அந்த திட்டம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணான்னா, இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டமாக மாறுச்சு. இந்தியாவினுடைய நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் என்ற மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் வந்து கொண்டு வந்து அந்த திட்டத்தை அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ 2001 உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா முழுதும் திட்டத்தை விரைவுபடுத்தணும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் இந்தியா முழுதும் இந்த திட்டத்தை வந்து பரவலாக்கி கட்டாயப்படுத்தி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி, எம்ஜிஆர் தொடங்கி 15 காலத்திற்கு பிறகு இது சத்துணவு நடக்கிறமா, சாப்பாடு போடுறதுக்கா பிள்ளைங்க, படிக்க போகிறாங்களா பிள்ளைங்க, சோப்பு சோ அப்படின்னு கேவலமாக பேசப்பட்ட ஒரு திட்டம் 15 பிறகு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல ஐரோப்பிய நாடுகள்லேயே பல நாடுகள், வளர்ந்த நாடுகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு கூட தமிழ் ஹிந்து பத்திரிகையில் சமஸ் வந்து ஒரு கட்டுரை இருக்கார், அதாவது மதிய உணவு திட்டத்தை விட முக்கியமானது வந்து காலை உணவு திட்டம், அதை வந்து முக்கியமாக செய்ய கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அந்த உணவு திட்டம் வந்து இன்றைக்கி வந்து பிரேசிலில் நடைமுறைப்படுத்துகிறாங்க, லண்டனில் நடைமுறைப்படுத்துகிறாங்க, உலகத்தில் எத்தனை நாடுகளுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து கருவியின் அடிப்படையில் பார்க்குறாங்க. இரவு பூரா தூங்கி எழுந்து கொண்டு வருகின்ற குழந்தைகள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வர்றப்ப அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு அந்த காலை சாப்பாடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது என்று சொல்லி பல டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேயே இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் முதல்ல அதில் துவக்கி வைக்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, காலையில் வர்றவங்களுக்கு பால் கொடுக்க போகிறோம், மில்க் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அந்த திட்டத்தை அவர் அறிவிச்சிருக்காரு, காலை உணவு திட்டம் சொல்லி அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டம் பல மாநிலங்களில் தனியாருக்கு கான்ட்ராக்டில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, பல திட்டங்கள் கான்ட்ராக்டில் ஒப்பன் பண்ணி கான்ட்ராக்டர் மூலமாக நடத்தப்படுது பல மாநிலங்களில் சொல்லிட்டாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் மூலம் கிடைக்கிற திட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான நிறைய ஆய்வுகள்லாம் நடத்தி வெளியிட்டாங்க. இந்த திட்டத்தினால முழுமையாக பலனடைந்து நியாயமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேருகின்ற மாநிலத்தில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்று நிற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என்று இதற்கான ஆய்வுகள்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். குறிப்பான அது மட்டும் நான் படிக்கிறேன், ராஜனன் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடத்தி
அவங்க எழுதிக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் ஹேயிருது அ சிங்கிள் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம் ஃபார் விமன் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்னு அது சொல்கிறாங்க இந்த திட்டம் வந்து எவ்வளோ வெற்றிகரமாக நடைபெற்றதுங்கிறத விட இந்த ஒரு திட்டத்தினால பல கிராமத்தில் வந்து அதிக அளவுக்கு பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த ஒரு திட்டமாக இருக்கிற திட்டம் வந்து இது திட்டம் ஏன்னா சத்துணவுக்கூடத்தில் ஆயா நீங்கள் போடுறீங்க அந்த ஆயாவா போடுறவங்களே ஆரம்ப காலத்தில் விதவைகளாக இருக்கணும்னு போட்டிங்க அந்த ஆயாக்களாக போடுறவங்களை வந்து கல்யாணம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ளவங்களை வந்து பெண்களாக நீங்கள் போட்டிங்க சில இடத்துல மேல்ஜாதிக்காரன் நம்ம ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் அதையும் மீறி இன்றைக்கி பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவங்க சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு அப்போ சமூகத்தில் கிராமங்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சாதிய கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய திட்டமாகவும் பெண்களுக்கு வந்து அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தேசிய மாதிரி சர்வே நேஷனல் சர்வே அதில் வந்து 1999 2000 ஆண்டில் எடுத்தப்பட்ட ஒரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டம்தான் இந்த திட்டம் எல்லா மாநிலத்தையும் வந்து பெருசாக வெற்றி பெறல 1999 2000 நேஷனல் சாம்பிள் சர்வே டேட்டா இண்டிகேட்ஸ் தட் எ லார்ஜ் மெஜாரிட்டி ஆஃப் சில்ட்ரன் இன் இந்தியா ஃப்ரம் போரர் ஹவுசஸ் ஹோல்ஸ் டஸ் நாட் ஹவ் அக்சஸ் டு தி மீல்ஸ் ஸ்கீம் ஆப்ரேஷனல் இன் தி கண்ட்ரி நாடு முழுதும் நடக்கின்ற சத்துணவு திட்டத்தில் இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான மாநிலங்களில் அந்த திட்டத்தினுடைய பயன் மக்களுக்கு போய் சேரவில்லை The only exception of this was Tamil Nadu, where the scheme seemed to work the best in rural areas in the age group of 7 to 9 years. இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இருக்குது அந்த 9 வயதில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த திட்டம் போய் சேருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் அப்போ இது ஒரு சமூக நிறுத்தம் இதை வந்து பிச்சைக்கார திட்டம்னு சொல்லிகிட்டு இருக்கிறார் யார் நம்ம சீமான் பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் என்ன பிச்சைக்கார திட்டம்னா என்னான்னு சொல்கிறீங்க எதுக்காக சொல்கிறீங்க பிச்சைக்கார திட்டம்னு சொல்லி இல்லை அவர் சேர்க்கிற கேள்விகளுக்கு எனக்கு பல விஷயங்களுக்கு எனக்கு கேள்வியே புரியல பல விஷயங்களில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன பேச போகிறாரு என்ன கேட்க போகிறாரு என்ன எனக்கு ஒன்றுமே புரியல பல விஷயங்கள்லாம் இப்போ அவர் சொல்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டேன்னா நீ வந்து உட்கார வச்சு பாரு சட்டசபையில் நான் உட்காந்ததுக்கப்புறம் பாரு கச்சத்தீவு அவன் சொல்கிறான் நீ தான் கொடுத்தாங்கிறான் இவன் சொன்னால் நான் தான் கொடுத்தாங்கிறான் அண்ணன் வந்து சட்டசபையில் உட்காந்தா பாரு ஒரே கை நீட்டுறேன் அடுத்த நாள் கச்சத்தீ இங்கே வந்து நிற்கதா இல்லையான்னு பாருங்கிற எப்படியா நிற்க போகுது கச்சத்தீ ஒரு சர்வதேச பிரச்சனை ஒரு சர்வதேச பிரச்சனையில் நீங்கள் கை நீட்டினா கொண்டு வந்து நிற்கிற அளவுக்கு என்ன அது பட்டணத்தில் பூதத்தில் வராது ஜீபும்பா அந்த ஜாவரி சீதாராமன் மாதிரி நீங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் நீங்கள் என்ன நீங்கள் 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 இப்போ யாரை யாரை நம்பி நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு வரேன்னு வச்சுங்க சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சு போனதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு அதனுடைய நெறிமுறைகளுக்கு ஏற்பட்டு நான் வந்து ஒரு குடிமகனாக நான் இருப்பேன் இந்திய அரசியல் அமைப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி ஏற்று தான் நீங்கள் சட்டசபையிலே நீங்கள் போய் அப்போ இந்திய அரசியல் சட்டம் உங்களை உங்கள் ஸ்டேட்டை வந்து எப்படி வச்சுருக்கு ஏற்கனவே உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் இந்திய அரசியல் சங்கம் பறிச்சு வச்சிருச்சு வரி உரிமையை பறிச்சுட்டான் கல்வி உரிமையை பறிச்சுட்டான் மருத்துவ உரிமையை பறிச்சுட்டான் ரேஷன் கார்டு உரிமையை பறிச்சுட்டான் எல்லா உரிமையும் பறித்து வச்சு மாநிலங்கள் வந்து ஒன்றும் அடையாளம் இல்லாத மாநிலமாக மாற்றி வச்சுட்டான் யூனியன் டெரிட்டரிக்கே கவர்னருக்கு தான் அதிகாரம்னு சொல்லி இப்போ சட்டம் கொண்டு வந்துட்டான் டெல்லியில் ஒரு யூனியன் பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேசமாக இருக்குது அந்த யூனியன் பிரதேசத்துக்கு வந்து மாநில அரசாங்கத்தை வந்து கவர்னர் முடிவு என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் மாநில அரசு கேட்கணும் முதலமைச்சருங்கிற போர்டு பேரையே எடுத்துட்டு அதில் வந்து கவர்னருங்கிற பேரை சப்ஸ்டிட் பண்ணி இப்போ பார்லிமெண்ட்டை என்ன சட்டம் கொண்டு வரோம் அப்போ மாநிலங்கிறதுக்கான அடையாளமே முழுமையாக வந்து ஒழிக்கப்பட்டு விட்டு மாநில அடையாளமே இல்லை ஒற்றை ஆட்சியை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கிற ஒரு ஆட்சியின் கீழே நீங்கள் இருக்கீங்க அவன் உருவாக்கின அரசியல் சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதில் உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு நான் வந்து பாரு உட்காந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல என்ன சொல்லணும் உங்களுடைய கொள்கை என்ன இப்போ நீங்கள் மாநில சுயாட்சி ஆதரிக்கிறீங்களா தனித்தமிழ்நாடு கொள்கை ஆதரிக்கிறீங்களா இல்லை தன்னாட்சி கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எந்த கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அதை பற்றி நீங்கள் ஏதாவது தெளிவுபடுத்துறீங்களா அது வந்து இல்லை நான் வந்து தனித்தமிழ்நாடு தான் என்னுடைய கொள்கை எங்கள் அண்ணன் வந்து ஈழத்தில் வந்து தனிநாடு கேட்டார் நான் அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணன் என்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கிறப்ப தம்பி நீ வந்து எந்த காரணத்தை முன்னிட்டோம் நீ தனித்தமிழ்நாடை விட்டுறாரான்னு எங்கள் அண்ணன் சத்தியம் வாங்கிட்டு போனார் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற தான் எங்கள் தம்பி உங்க முடிவு இருக்கேன் அப்படின்னா பேசுங்க அதாவது பேசுகிறீங்களா
இப்போ என்ன கொள்கை உங்களுக்கு உங்கள் மாநில சுயாட்சியா தனித்தமிழ்நாடா இல்லை தமிழ்நாட்டு கொள்கைதா? தமிழன் 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 நீங்கள் பேசுகிறதெல்லாம் தமிழன்கிற எல்லைக்குள்ளே யார் வராங்க அதை சொல்லுங்கள். தமிழன் என்கின்ற அடையாளத்துக்குள்ள தமிழன் வராதான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்னைக்கு ஜாதி ஜாதியாக பிரித்து கிடக்கிறானே. எனக்கு இந்த ஜாதியெல்லாம் வேண்டாம், நான் ஜாதி இல்லாத நான் வந்து ஒரு உத்தரவு போட்டு கச்சத்தீவை கொண்டு வந்தேன் நீங்கள் சொல்லுனீங்க. நான் சட்டசபைக்கு உள்ளே போகிறேன்னா அப்படி ஒரு கையை காமிச்சேன்னா அந்த நாட்டில் ஜாதியாக ஒழிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட சரி, அது நடக்குதோ இல்லையோ பரவாயில்ல, நல்ல விஷயத்தை பேசுகிறாருனாவது கேட்கலாம். அதையும் ஒன்று நீங்கள் ஜாதியை பற்றி உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய அடையாளம் என்ன, நீங்கள் மற்ற சமூகத்தில் இருக்கிற ஒடுக்குமுறை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன வச்சுருக்கீங்க நீங்கள், இதை பற்றி ஒரு பிரச்சனையுமே நீங்கள் பேசாமல் நீங்கள் வந்து தமிழன் என்பதற்கான என்ன வரையறை நீங்கள் வச்சுருக்கீங்க? தமிழ்நாட்டை வந்து தமிழன் தான் ஆளலாம், மற்றவர்கள் வாழலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க தமிழே நீங்கள் வந்து கூறு போடுறீங்க. பெரியாருங்கிறவர் வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், ஆனால் நான் தலைவராக இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரி, தமிழன் தான் ஆளுறான், ரைட்டு, நாலு வருஷமாக சுத்த தமிழன் தானே ஆண்டான், நாலு வருஷம் ரொம்ப சுத்த தமிழன் தானே, கவுண்டர் தானே ஆண்டாரு, அது ரெண்டு தமிழர் சுத்த தமிழர் ஆண்டாங்க, ஒருத்தர் கல்லர் ஆண்டார், ஒருத்தர் கவுண்டர் ஆனார், கலப்படம் இல்லாத தமிழர்கள். கலப்படம் இல்லாத தமிழர்கள் ஆட்சியில் என்ன தமிழ்நாட்டில் புரட்சி அவங்க கொண்டு வந்துச்சிங்க, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழருடைய ஆட்சியில்? இல்லை உண்மையிலேயே தமிழன் ஆண்டு விட்டான், தமிழன் ஆட்சி வந்து விட்டது, நீங்கள் புலகாக்குதல் அடைஞ்சிருக்கணும் நீங்கள். அப்போ சுத்தமான தமிழ் அந்த நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டாவே இந்த நாட்டில் எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிச்சுல, அது நிரூபிச்சிட்டாங்கல்ல நீங்கள். அப்போ சுத்தமான தமிழன் தான் நான் இங்கே வருவேன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்றவர்கள் வந்து அயலாரெல்லாம் அயலார், எங்கே பிறந்தாலும் அயலார் அயலாரே, எங்கே பிறந்தாலும் மண்ணியர் அண்ணியரே, எங்கே பிறந்தாலும் என்னவோ வசனங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்கல்ல. அப்போ யார் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம் சொல்லியிருக்கீங்க? சரி, கடந்த 10 வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இந்த நாட்டில் வந்து மாநிலங்களுடைய அடையாளங்களை அழிச்சிக்கிட்டு வருது. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துச்சு, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோன்னே அதை ஏற்று யார் போராடினது? இந்த நாட்டில் இருக்கிற சிறிய சிறிய இயக்கங்கள், எங்களை போன்ற இயக்கங்கள் போராடிச்சு, பல்வேறு மார்க்சியல் எண்ணிய குழுக்கள் போராடிச்சு, மனித உரிமை இயக்கங்கள் போராடிச்சு, தமிழ் நாட்டுக்கு தமிழ் தேசம் பேசுகிற இயக்கம் கூட போராடிச்சு. இன்னும் சொல்லப்போனால் பெரிய பாப்புலர் பார்ட்டியான திராவிட முன்னேற்ற கழகமே களத்தில் இறங்கி போராடிச்சு. அப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து எங்களுடைய கல்விக் கொள்கையை நீ ஏன்டா திணிக்கிற, உனக்கு என்ன இங்கே வேலை தமிழ்நாட்டில், ஏன் கல்விக் கொள்கையை நிர்ணயிப்பதுக்கு யாருன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக யார் நடத்திருக்கீங்களா நீங்கள்? எங்கேயாவது ஒரு போராட்டம் இதில் வரைக்கும் நடந்திருக்கீங்களா? இந்திய திணித்தான், மும்மொழிக் கொள்கை தான் சொன்னான், அந்த இந்தியை எதிர்த்து ஏதாவது ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சியை வந்து வீதியில் இறங்கி போராடி அவங்க தொண்டர்கள்லாம் கைது போனாங்க, சிறைக்கு போனாங்க அப்படின்னு ஒரு போராட்டத்தை நீங்கள் காட்ட முடியுமா? சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணித்தான், அதை எடுத்து நீங்கள் வந்து போராடினீங்களா நீங்கள்? இப்படி எத்தனை விஷயங்கள் மாநிலங்களை பறிக்கிற விஷயங்கள் தொடர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குல்ல, எந்த விஷயத்தில் நீங்கள் களத்தில் இறங்கி தமிழ்நாட்டில் போராடிருக்கீங்க? இயக்கங்கள் போராடிருக்கு, நாங்கள்லாம் போராடணும், அதற்கான வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கோம். நீங்கள் எந்த வழக்கு ஒன்றுமே செய்யலை. ஒரே அடையாளம் நாங்கள் வந்து திராவிட கட்சிகள் எதிர்ப்புன்னு சொன்னதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? ரெண்டு கட்சியோடு நான் கூட்டி சேர மாட்டேன், தனியாக அனுப்பேன். இந்த ஒரு அடையாளத்தை எத்தனை வருஷமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க நீங்கள்? அப்போ தமிழ்நாடு என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு திட்டத்தை தயாரித்தான் அறிவிக்கிறான். சமூக நீதிக்கான திட்டம் என்ன, மருத்துவத்துக்கான திட்டம் என்ன, கல்விக்கான திட்டம் என்ன, விவசாயத்திற்கான திட்டம் என்ன, சுற்றுச்சூழலுக்கான திட்டம் என்ன, இந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பை நான் எப்படி மாற்றியமைக்கப் போகிறேன், இந்த நாட்டினுடைய ஜிடிபியை நான் எப்படி வந்து மாற்றியமைக்க போகிறேன், அதற்கான விஷன் எனக்கு என்ன, பார்வை என்ன இருக்கு என்று ஒரு திட்டவட்டமான ஒரு விஷன், ஒரு பொது தொலைநோக்கு பார்வையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷன் டாக்குமெண்ட் வைக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நான் தான் தமிழனுக்கு ஒரே தலைவர், நான் தான் தமிழனுக்கு ஏக பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கென்று என்ன விஷன் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கீங்களா? தமிழ்நாடு இப்படி தான் இருக்குது, பொருளாதாரத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குது, தொழிற்சாலையில் உள்ள பின்னடைவில் இருக்குது, இது இந்த என்ன புள்ளி விவரங்கள் தயாரிச்சிருக்கீங்களா, அதை மக்கள் முன்ன வச்சுருக்கீங்களா? இதுதான் எங்கள் இலக்குன்னு சொல்லி இதை ஆவணம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? எந்த ஆவணமும் எதுவுமே இல்லை. கல்லுக்கு நாங்கள் தான் எல்லாம் கல் குடிக்கலாம், மூலிகையை சாப்பிட்லாம், அப்போ அந்த ஆடுபாடு மேய்க்கிறவங்களாம் சம்பளம் கொடுப்போம் இப்படின்னு சொன்னால் இது என்ன விஷயம், இது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு சம்பளம், ஆடு மாடு மேய்க்கிறவங்களெல்லாம் வந்து ஐஏஎஸ் அதிகாரி இயக்கத்துக்கு திராவிட இயக்கம், நீங்கள் ஆடு மாடு ஐஏஎஸ் அதிகாரிலாம் ஆடு மாடு வைக்க வச்சு சம்பளம் கொடுக்குறேங்கிறீங்களா நீங்கள்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? தெரியும், இதற்கான விஷன் டாக்குமெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ற ஒரு கட்டமைப்பு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, ஆனால் அவர்கள் திருச்சியில் கூடின அந்த ஒரு விஷன் வச்சுருக்காங்க, டாக்குமெண்ட் வச்சு, தமிழ்நாட்டிற்கான ஒரு தனித்த 10 ஆண்டுகளுக்கான திட்டங்களை நாங்கள் வைக்கிறோம், தொலைநோக்கு திட்டங்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க.
அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் யாரை வந்து இலக்கு வைத்து வெளியிடப்பட்டிருக்கு? சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களுக்கான அறிவிப்புகள் தான். குடும்ப தலைவிகள், ரேஷன் கார்டு வாங்குகிற குடும்ப தலைவி அப்படின்னு சொன்னாங்க. யார் ரேஷன் கார்டில் போய் குடும்ப தலைவி வாங்குறாங்கன்னு சொன்னால் எல்லாம் அடித்தளத்து விளிம்பு நிலை சமுதாயத்தை சேர்ந்தோம். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 1000 ரூபாய் என் கையில் வருதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே எனக்கு அதிகாரம் வருகிறது. இந்த 1000 ரூபாய் எனக்கு முக்கியம் இல்லை, அவங்க பேசுகிற கருத்தை கேளுங்க. நான் கடைக்கு போய் ஒரு மாத்திரை வாங்குவேன், நான் கடைக்கு போய் ஒரு டீ குடிப்பேன், நான் சொந்தக்காரங்க ஊருக்கு போவேன், இதை எனக்கு வேண்டிய வேலையை செஞ்சுப்பேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து கணவர்கள் கை காசு எதிர்பார்த்துட்டு வேண்டியிருக்கு, எனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. அப்போ ஒரு அதிகாரம், ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான, ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு திட்டங்கள் வைக்குது. இப்போ அவங்க வைக்கிற அத்தனை திட்டங்களை நீங்கள் பாருங்கள், கவர்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் வைக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் சமூகத்தில் விளிம்பு நிலை இருக்கிற மக்களை வந்து எம்பவர்மெண்ட் கொடுப்பதற்கும் அவருடைய வளர்ச்சியை கொண்டுவதற்கும் இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு திட்டங்களை தான் அவங்க வச்சுருக்குறாங்க. இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் போய் பேசுங்களா இன்றைக்கி மக்கள்கிட்ட. இந்த 1000 பேர் வந்து இந்த 1000 பிச்சைக்கார காசை வந்து மானமுள்ள பெண்கள்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உண்மைன்னு உண்மையான கண்ணகியாக இருந்தால் எந்த கண்ணை வந்து இந்த 1000 ரூபா பணத்தை வாங்குவாளா அப்படின்னு சொல்லி நீ ஓட்டு கேட்டுப்பாரு. தமிழ்நாட்டில் போய் ஒரு வாரம் பார்ப்போம். கேப்பியா நீ கேட்குற அந்த துணிச்சல் இருக்கா உனக்கு? கேப்பியா அரசாங்கம் கொடுக்குற காசு கொடுத்தா வாங்கிப்பேன்னு கேப்பியா நீ? இது அப்போ இது பிச்சைக்கார திட்டம், அதுவும் பிச்சைக்கார திட்டம் தான், அரசாங்கம் கொடுக்குற திட்டங்கள்லாம். அப்போ எந்த ஒரு அது எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது, ஒரு விஷனும் கிடையாது, எந்த ஒரு பார்வையும் கிடையாது, எந்த ஒரு போராட்ட களமும் கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல், 10 ஆண்டு 5 ஆண்டு இந்த தேர்தல் வந்து ஒரு மேடை அமைச்சு அது மேடையில் ஏறி முழங்குறது. முழங்கிட்டு அண்ணன் சொன்னார், அக்கா சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. நேற்று ஒரு ஆள் கேட்குறாரு, ஒரு தொலைக்காட்சி டிபேட்டில் ஒருத்தர் பேசுகிறாரு, நீங்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து முக ஸ்டாலில் எழுத்து நீங்கள் போட்டிடுறீங்க, ஏன் எடப்பாடி பழனிசாமி எழுத்து போட்டியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்கும். நீங்கள் உண்மையிலே ரெண்டு பேரும் எதுக்குன்னு சொன்னால் அவர் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருத்தர் பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி வந்து எழுத்து போட்டின்னு நாங்கள் அவசியம் இல்லை, ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு எந்த தத்துவார்த்தம் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது, எந்த ஐடியாலஜிக்கல் பார்வையும் அவங்களுக்கு கிடையாது. அது வந்து சும்மா ஒன்றும் இல்லாத ஐடியாலஜி கட்சி. ஆனால் ஸ்டாலினுக்கு தான் திராவிடம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது, திராவிடம் என்கின்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த திராவிடம் என்கின்ற தத்துவத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டாலின் எழுத்துறாங்க போகிறோம் சார். அப்போ நீ தப்பு என்னன்னா, எனக்கு வந்து இப்போ திராவிடம்ங்கிற தத்துவத்தையே நான் எதிர்க்கிறேன், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் கேட்குற கேள்வி. நீ ஓப்பனாக கொடுத்துருக்கிறது தான், உனக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? திராவிடங்கிற தத்துவம் என்ன சொல்லுது? திராவிடங்கிற தத்துவம் நீட்டு தேர்வு வேண்டாம் என்று சொல்கிறது. திராவிடங்கிற தத்துவம் மாநில சுயாட்சியை பேசுகிறது. திராவிடங்கிற தத்துவம் அகில இந்திய இடஒதுக்கீட்டு கொள்கையை ரத்து செய்வோம் என்று கூறுகிறது. திராவிடம் என்ற தத்துவம் அடித்தள மக்களுக்கு சமூக நீதியை கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்கிறது. திராவிடம் என்ற தத்துவம் பெட்ரோல் விலை டீசல் விலையை மத்திய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி திணிப்பதை நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்கிறது. திராவிடம் என்ற தத்துவம் இந்தியை நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்கிறது. திராவிடம் என்ற தத்துவம் இப்படி அடித்தள மக்களுக்கான கோட்பாட்டை எல்லாம் முன்வைக்கிறது இல்லை. இந்த கோட்பாட்டில் எந்த கோட்பாடு உனக்கு எதிரான கோட்பாடு, எது உனக்கு ஆதரவான கோட்பாடு, அதை முன்னாடி தெளிவுபடுத்த எங்களுக்கு அதை சொல்ல முன்னாடி. ஒட்டு மொத்தமாக அந்த கதை திராவிடம் அந்த கதை அந்த அதெல்லாம் வேண்டாம், அந்த கதையெல்லாம் வேண்டாம். திராவிடங்கிற தத்துவத்தை எதுக்கு சொன்னால் என்ன திராவிடங்கிற தத்துவத்தை நீ எதுக்குறீங்க? ஒரு காலம் சொல்லிட்டு இருக்கீங்க திராவிடம் கர்நாடகத்துக்காரன் வந்து தண்ணி விட மாட்டேன்ட்டான், கேரளாக்காரன் வந்து முல்லை பெரியாரனையை பிடிச்சிட்டான் வந்து, அதனால் திராவிடங்கிறது வந்து எல்லாம் எவன் திராவிடம் பேசுகிறான், திராவிடம் பேசி திராவிடம் பேசி மலையாளத்தானும் கன்னடத்துக்காரனுக்கு அடகு வச்சுட்டான்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக முழுக்க எடுத்து பாருங்கள், நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கையோ திராவிட முன்னேற்ற பிரச்சாரத்திலேயோ அவள் வைக்கின்ற ஆவணங்கள்லையோ தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டுடைய விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களை தவிர வேறு வந்து கேரளத்துக்காரனுக்கும் கன்னடத்துக்காரனுக்கும் மலையாளிகளுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கிறானா, ஏதாவது திட்டத்தை அவன் பேசியிருக்கிறானா? நீங்கள் எத்தனை காலத்துக்கு இருந்து அந்த திராவிட கதை திராவிட கதை திராவிட கதை நீங்கள் சொல்லிட்டு இருக்க நீங்கள் போகிறீங்க? இது என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இன்னொன்று சொல்லியிருக்கார் அவர், நான் உயிரோடு இருக்கின்ற வரை பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்பா ஏற்கனவே 10 வருஷமாக கால் ஊன்றியாச்சா, அப்போ நீ உயிரோடு இருந்தியா இல்லையா? அதுக்கு பதில் 10 வருஷம் ஆச்சுப்பா தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றி. அப்போல்லாம் எங்கே நீ இல்லையா, உயிரோடு இல்லையா, முழக்கம் இல்லையா, மேடை கிடைக்கலையா? நான் இருக்கிறவை கால் ஊன்ற மாட்டேன். இனிமேல் தமிழ்நாட்டில் இதற்காக போராடி கொண்டு சிறை சென்று அடக்குமுறை சட்டங்களை எடுத்துக்கொண்டு
குண்டர் சட்டத்தை எடுத்துக்கொண்டு தேச பாதுகாப்பு சட்டத்தை எடுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான வழக்கு நூற்றுக்கணக்கான வழக்குகளை சார்ந்து கொண்டு நீதிமன்றத்தில் அலைஞ்சிக்கிட்டு எத்தனை பேர் வந்து இதற்காக போராடிட்டு இருக்கிறான். இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கணும், உடனே வந்து இந்த இந்த சட்டம் இந்த குடியுரிமை சட்டம் வந்ததுக்கப்புறம் நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் குடியுரிமை சட்டம் வந்தபோது மும்மொழி திட்டம் வந்தபோது அடுத்த நாளே தெருவில் இறங்கி போனது திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை நீங்கள் சொல்ல முடியுமா, நீங்கள் சைதாப்பேட்டையில் முக அவர் தான் அண்ணார், அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? நீங்கள் இப்போ அப்போ இல்லாமல் நான் இருக்கிறவனையும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ என்ன தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக நீங்கள் வந்து மாறிட்ட மாதிரி நீங்களே அசிவ் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய பிரபாகரனாக நீங்களே உங்களை நினச்சிக்கிட்டு என்ன தன்னா என் கையில் ஆயுதம் இருந்தால் தான் பாக்கி. அதனால் தமிழ்நாட்டு பிரபாகரனா தன்னைத்தானே செல்ஃப் அப்பாயிண்டட் லீடராக நீங்கள் மாற்றிக்கிட்டு நான் விடமாட்டேன் என் உயிர் இருக்கிறவரை போகாது அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்னு புரியல. அவரே வந்து தினத்தந்தி பத்திரிகைக்கு ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால், என்னை வந்து மோடி வந்து பார்த்தாரு, மோடி சார்பாக வந்து எங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து என்னை பார்த்தாங்க, நீங்கள் வந்து எங்களை ஆதரிக்கணும்னு அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவி நாங்கள் தரோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நான் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் மறுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுக்கு ஜெகத் கஸ்பர் வந்து ஒரு தொலைக்காயதில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார், யா ஆர்எஸ்எஸ்காரன் உங்களை தேடி வந்து இப்படி ஒரு பேரம் பேசுகிறான்னாவே நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவனும் புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆர்எஸ்எஸ்காரன் இப்படி திராவிட கழக தலைவர் வீரமணிகிட்ட போய் ஒரு பேரம் பேசுவானா, குளத்தூர்மணிகிட்ட போய் இப்படி ஒன்று பேசுவானா, கோவை ராமகிருஷ்ணன் போய் இப்படி பேசுவானா, உங்ககிட்ட பேச வரான்னாவே நீ எவ்வளோ ஊசலாட்டத்தில் இருக்காங்கிறத அவன் புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ராஜ்யசபா வீடு என்கிட்ட பேரம் பேசுறதுக்கு வந்தாங்க, இது மூலம் என்ன சொல்ல வந்தாருன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரவங்களே தன்னுடைய ஆதரவு வேண்டும், தான் தன்னுடைய ஆதரவு இருந்தால்தான் தமிழ்நாட்டில் நிலை பெற முடியும் என்கின்ற அளவிற்கு நான் தமிழ்நாட்டில் வந்து பெரிய தலைவனாக மாறிட்டேன் அப்படின்னு தன்னை வந்து தம்பட்டம் படிச்சுப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் அவர் இதெல்லாம் போய் யாராவது டிவியில் பேசுவாங்க அப்படி ஒரு எனக்கு ஒரு தூதரத்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பொதுமேலே பொது தொலைக்காட்சியில் போய் யாராவது பேசுவாங்களா, அவங்களுக்கு யாராவது பேசுவாங்களா? இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, சசிகலா போய் பார்க்க போனார். சசிகலா இப்போ எதுக்கு, அவங்களே அந்த அம்மாவே வந்து ஏற்கனவே ஊழல் பண்ணிவிட்டு தண்டிக்கப்பட்டு அவங்க வந்து 4 ஆண்டு காலம் அப்போ இந்த இணைப்பை பற்றி ஏதாவது பேசுனீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அவங்க பேசலை நான் கேட்டேன், நான் வேணா எடப்பாடி ஐயாவோட உங்களையும் இணைக்கிறத பற்றி நான் பேசுறேமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னார். இல்லை அவங்க ஒன்றும் சொல்லலை, அதுக்கு பதில் அமைதியாக இருந்துட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாளே அவர் அந்த இணைப்பு எல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சுருப்பார், எடப்பாடிக்கும் அவருக்கும் பண்ணி வச்சுருப்பார். இது மூலம் அவர் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், சீலாவையும் எடப்பாடி பழனிசாமியும் இணைச்சி வைக்கக்கூடிய ஒரு வலிமையான தலைவனாக தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். அதுதான் சொல்ல வருது, அவர் சொல்ல வருது அதுதான், அது வலிமையான தலைவனாக நான் மட்டும்தான் இருப்பேன். நீங்கள் எல்லாம் தெரிகிறீர்கள். இப்படி இப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறேன் நான் வழக்கம் சொல்லி சொல்லி. அப்போ வந்து இது மாதிரி வந்து எனக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்தாரு, மோடியே என்னை தேடிட்டு வந்து ராஜ்யசபா எம்பி கேட்டார். அப்புறம் இன்னொரு சொன்னாரா, மோடி சீமான வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோடி மோடி சொன்னார், மோடி சொல்லார், அது டிவியில் வந்திருக்கு பாருங்க, நான் ஒன்றும் இதுக்கு சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல இளைஞர், அவர் வந்து எங்கள் அமைப்புக்கு வரணும்னு சொல்லி மோடி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் சீமாட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்கள், நான் வந்து பிராமணன் அல்ல அப்படின்னு போய் சொல்லுங்கள். அதாவது இவர் ரொம்ப பிராமண எதிர்ப்பில் ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கிறாருனாலையும் மோடி வந்து ஒரு பிராமின்னு ஒரு தப்பாக நினச்சிக்கிட்டு அதனாலே வந்து வெறுக்காமல் இருந்துடக்கூடாது, நான் வந்து பிராமணன் கிடையாது, அதனால் வந்து நான் பிராமணன் இல்லை, அதனால் நீங்கள் எப்படியே எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி மோடியே வந்து இவருடைய ஆதரவுக்காக வந்து இவர் வீட்டு வாசலில் வந்து கவர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசிட்டு. இந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்கள் திராவிட இயக்கத்தை நீங்கள் பேசி நிறைய இந்த கூத்தடிக்கிற விஷயங்கள்லாம் இதாக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் பி டீம் இல்லை, நாங்கள்லாம் பி டீம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கோம். நீங்கள் ஏ டீமோ பி டீமோ சி டீமோ அதெல்லாம் இருக்க எந்த டீமாக இருக்கு, ஆனால் இந்த அவுட்கம் ஆஃப் தி எலெக்ஷனில் நீங்கள் என்ன செய்யணும் அதுதான் நான் என்னுடைய கேள்வி. இப்போ ரெண்டு அணி தமிழ்நாட்டில் நிற்கிது, ஒன்று வந்து பிஜேபி ஆதரவு அணி, ஒன்று பிஜேபி எதிர்ப்பு அணி, அதிமுக திமுக. இப்போ அதிமுகக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக மோடியினுடைய படத்தை விட்டாங்க, யாருமே எந்த கேண்டிடேட்டும் மோடியினுடைய படத்தை போடுறது
பிஜேபிங்கிற வார்த்தையை தப்பி தவறி கூட யாரும் சொல்லக்கூடாதுன்னு மேலேருந்து உத்தரவு போ மேலேருந்து உத்தரவு போயிடுச்சா அம்ப யாரும் பிஜேபிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்கப்பா கிடைக்கிற ஓட்டும் போயிடும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வந்துடும் யாருமே மோடியை பேசுறதில்லை பிஜேபியை பேசுறதில்லை எதுவுமே பேசுறதில்ல ஐயா நாங்கள் அந்த காலத்தில் சில தப்பு பண்ணிட்டோம் அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் எதுவும் இந்த என்னது சட்டம் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நம்ம ஆதரித்தோம் அது வந்து ஏதோ ஆதரித்தோம் அது அதுக்காக இப்போ நாங்கள் வந்து குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெறணும்னு நாங்கள் இப்போ சொல்கிறோம் இப்போ சொல்லிட்டோம் அப்படிங்கிறேன் அவன் பிஜேபிக்காரன் சொல்கிறான் நீ சொன்னதை திரும்ப வாங்கிக்கிறாங்க இவர் பார்க்கலாம் இந்த வேளாண் சட்டத்தை ஆதரித்து தீர்மானம் போட்டீங்க அதுக்கு மோடி எடப்பாடி சொல்கிறது தான் என்ன வேடிக்கை வேளாண் சட்டத்தை நாங்கள் ஆதரித்து போட்டோம் அது வந்து பஞ்சாபு ஹரியானா இந்த மாநிலங்களில் தான் விவசாயிகள்லாம் பாதிக்கும் அது இப்போ எனக்கு எப்படிங்க தெரியும் நான் அகில இந்திய தலைவனா பஞ்சாபில் ஹரியானாவில் பாதிக்கும் பஞ்சாப் ஹரியானாவெலாம் பாதிக்கும் நான் அகில இந்திய தலைவர் இல்லையே நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானே தலைவர் எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாதுங்க ஏதோ ஓட்டு போகிறோன்னு சொன்னாங்க ஏதோ கைது வீட்டை வந்துட்டாங்க இதை போய் ஒரு பெரிய விஷயம் பார்த்து எடப்பாடி சொல்றது அந்த மாதிரி அவர் இன்னைக்கு பிஜேபின்னு சொன்னால் ஓடுறேன் நான் தாண்டா முதலமைச்சரை நிர்ணயிப்பேன்னு சொன்னவெல்லாம் எங்கே இருக்கான்னு தெரியல ஐயா முதலமைச்சர் எங்கள் தொகுதிக்கு வாங்க பிரச்சாரத்துக்கு கேட்டுருக்காங்க ஆக அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள வைக்க வேண்டிய இடத்துக்கு வச்சுருக்காங்கன்னா இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் இந்த தமிழ்நாட்டில் மண்ணில் நடந்திருக்கும் இந்த காவி சக்தியை இந்த பார்ப்பனிய சக்தியை இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளை இவங்களை எதிர்த்து வந்து எவ்வளோ பெரிய இயக்கம் எவ்வளோ இயக்கங்களுக்கு போராடிருக்கு எவ்வளோ இயக்கங்களுக்கு விலை கொடுத்துருக்கு எவ்வளோ இயக்கங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கு எவ்வளோ பரப்புரை நடந்திருக்கு எவ்வளோ பிரச்சார பயணம் நடந்திருக்கு இவ்வளவும் நடந்து கட்டி அமைச்சு தமிழ்நாட்டு மண்ணை வந்து நீங்கள் எது சொன்னாலும் சரி பிஜேபி மட்டும் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் மண்ணை கொண்டு வந்து நிறுத்தினதை நான் உயிரோடர்களையும் பிஜேபி உள்ள விட மாட்டேன்னு ஒரு வேலை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இங்கே என்ன நினச்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களை என்று ஒன்றுமே புரியல இல்லை அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலையில் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு இதோடய இம்பேக்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா பிஜேபிக்கு இந்துத்துவாவுக்கு எதிர்ப்பாக விழுந்த ஓட்டுகள் இரண்டு அடி மட்டும் இருந்து சொன்னால் எல்லா ஓட்டும் திமுக தான் போடுவோம் மக்கள் மதிக்கு பிஜேபிக்கு அவ்வளோ எதிர்ப்பு சரி திமுகவுக்கு மேலே பிடிக்காதவங்களும் கூட திமுக தான் போடுவோம் இப்போ பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு மட்டும் போயிடக்கூடாது அந்த ஓட்டு கமலஹாசனுக்கு போகணும் அந்த ஓட்டு வந்து சீமானுக்கு போகணும் அந்த ஓட்டு சரத்குமாருக்கு போகணும்னு சொல்லி அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து தனித்தனியாக பிரித்து திமுகவினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் வந்து களமிறங்கியிருக்கிறாங்க ஒரு இயக்கம்னு சொன்னால் என்னுடைய இயக்கத்தினுடைய பிரதான எதிரி யார் இந்த எலெக்ஷனில் இந்த தேர்தலில் எனக்கு யார் பிரதான எதிரி அவன் யார் நான் எதுக்கப்படும் நான் தமிழனுக்காக பாடுபடனா தமிழனுக்கு இன்றைக்கு யார் பிரதான எதிரி பத்து வருஷமாக கட்சி ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி அவனுக்கு பிரதான எதிரி பத்து வருஷமாக அந்த கட்சி ஆட்சியில் இல்லையப்பா அதை போய் நீங்கள் பிரதான எதிரியாக நீங்கள் சொல்ல முடியும் நிச்சயமாக சொல்ல முடியும் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி வேலைகள் ஊடகங்கள் நியூஸ் செவன் பாருங்கள் தொலைக்காட்சியை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீமானுடைய பிரச்சாரம் தான் நியூஸ் போயிட்டு இதுக்கு என்ன பேர் நான் என்ன சொல்கிறது தினத்தந்தி டிவியுடைய இயக்குனர் போய் மத்திய பாஜக அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்கள்லாம் நேற்று பேப்பரில் பார்த்துருக்காங்க தினத்தந்தியினுடைய நிர்வாக இயக்குனரை பார்த்தோம் அந்த தந்தி டிவியினுடைய இயக்குனர் எல்லாரையும் வீட்டில் போய் நேராக பார்த்து பேசுகிறாங்க அப்போ இந்த ஆதரவு வந்து எங்களுக்கு மட்டுமே கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க இன்னொருலாம் மத்திய அரசாங்கத்திலேருந்து பத்திரிகைகளுக்கு வந்து அவங்க பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு சுற்றறிக்கை ஒன்று போட்டிருக்கிறாங்க அது வந்து இந்த இங்கிலீஷ் பத்திரிகைலாம் ஹிந்துவில் தான் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய வாதங்களை வந்து எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வாதங்களில் இருக்கிற சில முக்கியமான ஒன்று ரெண்டு சாரங்களை பாதியை மட்டும் எடுத்துக்கங்க கால்வாசியை பாதி விஷயத்தை வந்து பொய்யை கலந்து அரை உண்மை அரை பொய்யையும் கலந்து கால்வாசி உண்மையை எடுத்துக்கொண்டு அவங்க பேசுகிற கூர்மையான வாதங்களை அப்படியே முறைமொழுங்கி பிஜேபிக்கு பாதிப்புக்கு இல்லாமல் சாமர்த்தியமாக பேசுங்க ஹாஃப் ட்ரூத்து ஹாஃப் லை இதை கலந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் இதை வந்து பத்திரிகையாளருடைய சங்கமே எங்களுக்கு நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து அந்த இங்கிலீஷ் இந்து பத்திரிகை மட்டும்தான் ஆட்சி அவன் போகிற வாரம் போட்டிருக்கிறாங்க இந்த செய்தியை அப்போ எப்படி நீ பிரச்சாரம் செய்யணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அதிகாரத்தை வந்து அவன் கையில் வச்சிருக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து மாறிப்போயிற விஷயமா இன்றைக்கி இருக்குது அதனால் இந்த பின்னணியில் தான் நம்ம வந்து திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகளை வந்து பார்க்க போகிறப்ப இந்த ஆய்வாளர்கள் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சுருக்கமாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் அதாவது
குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் எல்லா நாட்டிலும் குளோபலைசேஷன் வந்தது. ஆனால் உலகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் அந்த உலகமயமாக்கல் வந்து தனியாக வேற வழியே இல்லை. தனியார் தான் வந்தான். அவனுக்கு வந்து என்ன அந்த மண்டலங்கள்லாம் உருவாக்குனாங்க, சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், வரி சலுகையெல்லாம் கொடுத்தாங்க, வளர்த்து விட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். அப்போ போய் நீங்கள் வந்து குளோபலைசேஷனை எதிர்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அது உலகம் பூரா வியாபித்த கொள்கையாக இருக்குது. அப்போ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் வருதுங்கிறப்ப இந்தியாவில் வந்து அது தாவி பிடிச்சி போய் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே தயார் பண்ணப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கு. அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் பெரிய பொசிஷனுக்கு போனாங்க, ஐடியில் பெரிய பொசிஷனுக்கு போனாங்க, மிடில் ஈஸ்டில் வந்து பெரிய டெக்னீஷியனாக போனாங்க, சில இதில் வந்து ஸ்கில்டு லேபராக போனாங்க. எல்லாத்துக்கும் இங்கேருந்து நம்ம போய் அங்கே அந்த இடத்துல திறமையாக வருவதற்கு ஏற்கனவே நாம் பெற்றிருந்த ஆங்கில கல்வி. நம்ம தமிழ் 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 பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ் என்பது வந்து ஒரு தாய்மொழி கல்வி, அது ஊக்குவிடப்படங்கிறது உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வழியாக அந்த ஆங்கிலம் இந்தி அந்த ஆங்கிலம் தமிழ் அந்த இருமொழி கொள்கைகள் வழியாக இந்த ஆங்கில மொழியில் பெற்ற அந்த அந்த அறிவு அந்த கற்ற திறனாய்வுங்கிறது வந்து இவங்களை வந்து சர்வதேச போட்டியில் குளோபலைசேஷனில் தங்களை வந்து பக்குவப்படுத்தி கொள்வதற்கு கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வந்து அந்த இருமொழி கொள்கைங்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருந்திருக்கு. அப்போ சுயமரியாதை அப்படிங்கிறத பற்றி கூட ஒரு கருத்தை சொல்கிறாரு ஜெயரஞ்சன். அதில் சொல்கிறாரு சுயமரியாதை அப்படிங்கிறது வந்து சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்கு. சுயமரியாதை அப்படிங்கிறது வந்து ஒரு தத்துவம் இல்லை, இதுதான் சுயமரியாதை, இது ஐடியாலஜின்னு கிடையாது. சுயமரியாதை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டே போகணும். நீ எப்படி போகணும், எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறத காட்டுவதற்கான ஒரு டைரக்ஷன் தான் சுயமரியாதை. இதுதான் சுயமரியாதை தத்துவம்னு எந்த தத்துவத்தையும் சொல்ல முடியாது. அது ஒரு வெளிச்சம் காட்டுகின்ற பாதை. அதை பெரியார் வந்து அவருடைய மொழியில் ஜெயரஞ்சன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, சுற்றுவட்ட பாதையில் சுற்று கொண்டிருக்கின்ற ஒரு உந்து விசைங்கிற ஒரு வட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அது மெதுவாக சுற்ற ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அதை வேகப்படுத்துவதற்கு வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அது வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும். அது மாதிரி அந்த சுயமரியாதைங்கிறது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, அது கொஞ்சம் மெதுவாக வந்துருக்கிறப்ப நம்மள மாதிரி இயக்கங்கள்லாம் அதை ஃபோர்ஸ் பண்ணுற அதை தூண்டி விடுறப்ப அது கொஞ்சம் வேகமாக சுத்த வைக்கிது. அது வேகமாக சுத்த வைக்கிற வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மள மாதிரி இயக்கங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலை. அதுக்கு ஒரு ஆள் இல்லாட்டின்னு சொன்னால் அது எப்படி போயிருக்குங்கிறது சொல்ல முடியாது, அது வேறு பிரச்சனை. ஆனால் பெரியார் வேறு ஒரு உதாரணத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு ரயில் பெட்டி இருக்குது, அந்த ரயில் பெட்டி எங்கே போகுதுன்னு தெரியாது, நின்றுட்டு இருக்கு. ஆனால் எந்த ரயில் பெட்டிக்கும் என்னுடைய சுயமரியாதை எஞ்சினை நான் அதில் பூட்டி விட்டால் என்னுடைய எஞ்சின் எங்கே போகுமோ அங்கே தான் அந்த ரயில் பெட்டி வந்து சேரும். இது பெரியார் வந்து அவருடைய மொழியில் சொல்கிறார் சுயமரியாதைங்க. அப்போ அந்த சுயமரியாதைங்கிறது உணர்வு, அந்த சுயமரியாதை உணர்வினுடைய அடிப்படையில் நம்ம வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் சொசைட்டி, எனக்கு இது வேணும், என்னுடைய தேவை இது இருக்குது, நான் இதை நோக்கி போக விரும்புகிறேன் என்ற ஒரு எதிர்காலத்தை நோக்கி எனக்கு இது தேவை என்று சொல்லப்படுகிற தன்னுடைய விருப்பத்தை உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக ஆஸ்பிரேஷனல் சொசைட்டியாக தமிழ்நாடு கதம பிரகாஷ் ரொம்ப அழகாக சொன்னார். மற்ற ஸ்டேட்டில் வந்து இல்லாத விஷயங்கள் இங்கே ஏன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். பாப்புலிசம் பாப்புலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மக்களை வந்து ஏமாத்துறதுக்கான திட்டங்கள், விளம்பர திட்டங்கள், இப்படி சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்க, அதனால் வந்து சும்மா அப்படி அள்ளி விடுறது, இது ஒரு பாப்புலிசம், இதெல்லாம் வந்து பெரிய பொருளாதார வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த சீமான் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த அரிசி போடுற திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் வந்து வெறும் மக்களை ஏமாத்துற திட்டங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த பாப்புலிசம் அப்படிங்கிறத வந்து என்ன பார்க்குறாங்கன்னா சமூக இயல் அறிஞர்கள் பொருளாதார ஆய்வாளர்கள்லாம், நீங்கள் அப்படிலாம் கொச்சைப்படுத்துகிறாங்க பாப்புலிசம் அப்படிங்கிறதெல்லாம். பாப்புலிசத்தை வந்து இன்றைக்கி சமூகம் பொருளியல் ஆய்வாளர்கள் வந்து மூன்று வகையாக பாப்புலிசத்தை டிஃபைன் பண்ணுது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று பேட்டர்னலிஸ்ட் பாப்புலிசம். பேட்டர்னலிஸ்ட்னு சொன்னால் அரவணைச்சு போகிறது, எல்லாருக்கும் நான் உனக்கு கவலைப்படாத தம்பி, நான் உனக்கு ஆதரவாக இருக்கேன், நீ வந்து ஒன்றும் பயப்படாத, உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன், நீ வாயான் கூட என்று அவனை அரவணைத்து கொண்டு அவனுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வருவது, இது வந்து பேட்டர்னலிஸ்ட் பாப்புலிசம். இதெல்லாம் இந்த சீமானுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுதா என்னன்னு ஒன்றுமே புரியல. எவ்வளோ பெரிய ஆய்வாளர்லாம் எப்படி சொல்கிறாங்கிற விஷயங்கள்லாம் பேட்டர்னலிஸ்ட் பாப்புலிசம். இன்னொன்று அசர்ட்டிவ் பாப்புலிசம். மக்கள் வந்து இந்த திட்டம் வந்து எனக்கு ஏன் கிடைக்கல அப்படி கேட்குறான். ஒரு எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்க போகிறாரு, மக்கள்லாம் வந்து பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, புழுத்து போன அரிசியில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு தட்டை வச்சு ஆர்த்தி எடுக்கிறாங்க, நீ புழுத்து போன அரிசியை கொடுக்குறான்னு சொல்லி ஆரத்தி எடுத்து தன்னுடைய எதிர்ப்பை நேருக்கு நேராக காட்டுறாங்க.
நீயா எங்கள் ஊருக்கு எப்போ வந்தீங்க? நீங்கள் போன எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்ட, இந்த எலெக்ஷனுக்கு தானே வரப்ப, நீ இத்தனை நாள் எங்கே போயிருந்த? நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கே போயிருந்த? கொரோனா வந்தப்போ எங்கே போயிருந்த? நாங்கள் இப்போ ரோடு இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இதுக்கெல்லாம் எங்கே போயிருந்த? இதெல்லாம் செய்யறதுக்காம ஓட்டு கேட்கறது மட்டும் வந்துட்டியா என்று மக்கள் கேட்கலாம் பார்த்தீங்களா? இந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கிருந்தும் அடித்தள மக்கள் இருந்து வருமா? வராது. அதற்கு பெயர் அசர்டிவ் பாப்புலேஷன். அசர்டிவ் பாப்புலேஷன் மக்களுக்கு. இன்னொன்று காம்படிட்டிவ் பாப்புலேஷன். காம்படிட்டிவ் பாப்புலேஷன் என்ன? ஸ்டாலின் 1000 ரூபா கொடுப்பாம் பாரு, நம்ம இவர் என்ன பண்ணுவார்? எடப்பாடி பழனிசாமி 1500 ரூபா கொடுப்போம், எவ்வளோ கொடுப்பாரு? அவர் அதை சொன்னார், நான் எவ்வளோ தாண்டிதல் செய்வோம் பாரு. இந்த சமூக நீதி திட்டங்களை வந்து அறிவிப்பதில் போட்டி போட்டுக்கிட்டு, உன்னை விட நான் அதிகமாக செய்வேன், என்னை விட அதிகமாக செய்வேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு அறிவித்தால்தான் இந்த மண்ணில் நான் வந்து நிலைபிடிக்க முடியும், மக்கள் ஆதரவை பெற முடியும் அப்படிங்கிற சூழலை வந்து இந்த மண்ணில் உருவாக்கி வச்சிருக்கீங்களா? காம்படிட்டிவ் பாப்புலிசம். அந்த இடத்துல திராவிட இயக்கம் வந்து நிற்கிது, மக்களுடைய ஆக்ரஸ் வந்து நிற்கும். அப்போ பேட்டர்னிஸ்ட் பாப்புலிசம், அசர்டிவ் பாப்புலிசம், காம்படிட்டிவ் பாப்புலிசம். இந்த பாப்புலிசம்னா சும்மா அப்படியே ஒன்றுமே, எந்த வருஷத்தினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க? நீங்கள் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்லாம் சொல்லி நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீலாம் வந்து பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு, பிச்சைக்காரன்டா மானம் உள்ளவெல்லாம் போய் ரேஷன் கல்யாண்டா அரிசி வாங்குறீங்க, பிச்சைக்கார பயலைகள்னு பேசுவீங்களா? நீங்கள் பேசிட்டு வந்து ஓட்டு கேட்பீங்களா? நீங்கள் மேடல் ஏறிட்டு மக்களை வந்து எவ்வளோ சுயமரியாதை? நீங்கள் அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை வந்து எப்படி நீங்கள் பிச்சைக்கார திட்டம் நீங்கள் சொல்கிறீங்க? அது அவனுடைய வரிப்பணத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்குறான். திமுக கூட இப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்த பெண்களுக்கான திட்டத்தை என்ன சொல்லியிருக்காங்க, உரிமை கோரிக்கைன்னு சொல்கிறான். அவனை உயர்த்துவதற்கான கோரிக்கை இல்லை, ரைட், ஷி ஹஸ் ரைட், அது ரைட்டு கோரிக்கைங்கிறாங்க, உரிமை நடிப்பில் கோரிக்கைங்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரும் தமிழ்நாட்டில் அங்கேருந்து வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் மேடை பேச்சா பிஜேபியாக இருக்கட்டும் பேசுகிறாங்க, நீட்டு தேர்வை நாங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும், நீட்டு தேவை நாட்டுக்கு தேவை, அதுதான் தகுதியை வளர்ப்போம், ஜாதி முறை தான் நம்ம நாட்டில் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய பழங்காலத்து முறை, அதெல்லாம் யாரும் ஒழிக்க முடியாது, ஒவ்வொருத்தர் குலத்தொழில் செய்கிறது, நம்ம இந்து தர்மத்தோட குலத்தொழிலும் சேர்ந்து இருந்துச்சு, நம்ம இந்து தர்மம் வேலை வாய்ப்பையும் சேர்த்து கொடுத்தது, அப்போ அந்த குலத்தொழிலுங்கிறது ஒரு அற்புதமான முறை, அது இருக்கணும். பசுவை மட்டும்தான் எல்லாரும் வந்து கும்பிடணும், அப்புறம் மாநிலங்களுக்குன்னு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடு வந்தால் எல்லாம் கெட்டுப்போச்சு, பெண்களுக்கு வந்து படிக்க வைக்கக்கூடாது, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் ஒரு நான் 2 கால உள்ள மனிதன் எவனாவது பேசிட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த கொள்கை தானே, ஒரு 50-100 வருஷத்துக்கு நீங்கள் பேசின கருத்து தானே, இன்றைக்கி உங்களால் பேச முடியுமா? பிஜேபியாலே இந்த கருத்தை நீ பேசு, நீங்கள் நீட்டை ஏண்டா கொண்டு வரலன்னு சொன்னால் காங்கிரஸ் தான் நீட்டு கொண்டு வந்ததுங்கிறான, தவிர நீட்டு கொண்டு வந்தது நியாயம்தான் பேசுறதுக்கு உனக்கு எங்கே துணிச்சல் இல்லையா? உனக்கு அதை நீங்கள் அடுத்து பேசவில்லை, இடஒதுக்கீடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுத்து பண்பட்டது தான் சொல்கிறே தவிர, ஜிஎஸ்டி ஆண்டா கொண்டு வந்தேன் அது காங்கிரஸ்லேயே கொண்டு வந்தது தான் சொல்கிறே தவிர, நான் கொண்டு வந்தேன் இது சரி இது நியாயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் உனக்கு எந்த சட்டமும் நாங்கள் போடலை. இதெல்லாம் பேசுனீங்கன்னா பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே பிடிச்சி போடுவோம்னு சொல்லலை, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து இதை எது எதுவுமே இல்லை, எந்த சட்டம் இல்லை, எந்த இதுவும் இல்லை, எந்த மிரட்டும் இல்லை, ஆனால் தானாகவே உன்னை வந்து இது கீழே இறங்கி வச்சுருக்கு பார்த்தீங்களா? இது தான் இந்த மக்களினுடைய பெரியார் மண், மக்களை பக்குவப்படுத்தப்பட்ட மண் என்பதற்கான ஒரு அடையாளமாக நான் அதை குறிப்பிடுவேன். ஆக இந்த திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகளை வந்து இப்படி எல்லாத்துலேயும் விரிவாக பட்டியல் போட்டு கொண்டு வரலாம். நேரம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அமர்த்தியாசன் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன், அமர்த்தியாசன் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, ஒரு புல்லாங்குழல் இருக்கு, அந்த புல்லாங்குழலுக்கு வந்து 3 குழந்தைகள் போட்டிடுறாங்க. ஒரு குழந்தை சொல்லுது, இந்த புல்லாங்குழல் வந்து எனக்கு மட்டும்தான் இந்த புல்லாங்குழலை வாசிக்க தெரியும், அதனால் இது எனக்கு கொடுங்க என்கிட்ட அப்படின்னு ஒரு குழந்தை கேட்கும். இன்னொரு குழந்தை சொல்லுது, இந்த புல்லாங்குழலை வாங்குவதற்கு என்னிடம் வசதி கிடையாது, நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால் இதை எனக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 2வது குழந்தை கேட்கும். 3வது குழந்தை கேட்குது, இந்த புல்லாங்குழலை செஞ்சதே நான் தான் செஞ்சேன், அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த 3வது குழந்தை கேட்கும். 3 பேர் கேட்குறதுலேயே நியாயம் இருக்குது, இதில் எது சரியான நியாயம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வருவீங்க? இதில் எது நீங்கள் சமூக நீதி என்று நீங்கள் முடிவு செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அமர்த்தியாசன் எழுப்பியிருக்கார். இது வாதங்கள் பல விஷயங்களில் சொல்லியிருக்கு, அந்த விஷயத்தை கூட சொல்லுங்கள். இது 3 பேர் பேக்கிறது நியாயமாக இருக்குது, நியாயமாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பார்ப்போம் பெரியாரியில் பார்வையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
இந்த மூணு குழந்தைகளுடைய சமூக கேட்குற உரிமை கொடுக்கையோட அவங்களுடைய சமூக பின்னணியை சேர்த்து நீங்கள் பாருங்க. முதல்ல எனக்கு தான் இந்த வேணும்னு உரிமை கேட்க அவங்க வந்திருக்கிறாங்க, அதுவே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அது அது யாராக வச்சுட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கிட்டு வருது. உரிமைக்கான ஒரு போராட்டம் அது வந்துச்சு. ஆனால் சமூக பின்னணியை வந்து வச்சு பார்க்குறப்ப எனக்கு தான் இந்த புல்லாங்குழல் வாசிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு புல்லாங்குழல் வாசிப்பதற்கு அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு உரிமை இருக்குது, சமூகத்தில் எந்த தடையும் இல்லை. நான் ஏழையாக இருக்கேன் அதனால் இந்த புல்லாங்குழல் வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் பணத்தை கொடுத்தா கூட அந்த குழந்தைய வந்து வாங்கி இந்த புல்லாங்குழல் வாங்கி வைக்க முடியும். இந்த புல்லாங்குழல் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைகளுக்கு வந்து சரி வந்து நீ அதனால என்ன இன்னொரு புல்லாங்குழல் கூட நீ வேறு செஞ்சுக்கோ அப்படின்னு கூட கேட்க முடியும். இது மூன்றையும் விட தாண்டிய ஒரு சமூக நீதி என்ன இருக்குன்னு சொன்னால் நீ புல்லாங்குழலை தொட முடியாது, புல்லாங்குழலில் நீ வாசிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, புல்லாங்குழல்கிட்டே நீ நெருங்க முடியாது என்று எந்த சமூகம் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதோ அவனுக்கு போய் கிடைக்கிறது தான் அந்த மூணில் சரியான இந்த சமூக நீதி. சமத்துவம் அப்படிங்கிறது வேற, சமூக நீதி அப்படிங்கிறது வேறு. சமத்துவம் ஒரே ஒரே டேபிளில் வரிசையாக மூன்று ஸ்டூலை போட்டு வச்சுருக்கோம், மூன்று ஸ்டூலும் ஒரே உயரம்தான். அந்த மூன்று ஸ்டூல்லையும் ஒரே உயரத்தில் அடிக்க வச்சிங்கன்னா குள்ளமானவன் குள்ளமாக இருப்பான், உயரமானவன் அதிகமாக இருப்பான், அதுக்கு நல்லவன் குள்ளமாக இருப்பான். ஒரே ஸ்டூலில் தான் நிற்கிறாங்க, சமத்துவமாக தானே போட்டிருக்கோம். அதனால் எல்லா அதனால் வந்து இதில் நாங்கள் சமத்துவத்தானே தரோம் அப்படின்னு சொல்ல, அது ஈக்குவாலிட்டி இல்லை. யார் வந்து உள்ளமாக இருக்கிறானோ அவனுக்கு உயரமான ஸ்டூலை போடணும், யார் வந்து அதிக உயரத்தில் இருக்கானோ அவனுக்கு உள்ளமான ஸ்டூலை போடணும். அப்படி போட்டு எல்லாரையும் சமமாக காட்டினாதான் அதுக்கு பேர் சமூக நீதி. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சமத்துவம் அப்படிங்கிறது வேற, சமூக நீதி அப்படிங்கிறது வேறு. யார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது போய் சேர்வது தான் சமூக நீதி இருக்குது. சமூக நீதியை சரியாக பயன்படுத்துவது தான் சரியான சமத்துவமாக இருக்கணும். நானும் ஒரே மார்க் வாங்குறேன் அவனும் ஒரே மார்க் வாங்குறான், அந்த மார்க் வாங்கினவங்க மட்டும் எப்படி இடம் கிடைக்குது, இட ஒதுக்கீடு, ஒரே மார்க் தானே சமத்துவம் தானே அப்படின்னு தானே கேட்குறான் எல்லாரும், மெரிட் பேசுகிறாங்கல்ல. குறைச்ச மார்க் ஏண்டா வாங்கினவங்க கிடச்சிருதே, அவன் எஸ்சியாக இருந்தால் கிடச்சிருத, அவன் குறைச்ச மார்க்கை எப்படி வாங்க முடிஞ்சது, எந்த சூழ்நிலையில் வாங்கலாம், எந்த பின்னணியில் வாங்கலாம், அந்த பின்னணியில் அவ்வளோ மார்க் எப்படி வாங்கலாம், அப்போ அவனுக்கான தனி உரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறதான ஒரு சமூக நீதி விஷயங்கள். அப்போ விளிம்பு நிலை இருக்கின்ற மக்களுக்கு, அடித்தளத்து மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்கள் யாரார் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க அவர்களை வந்து அதிகார மையத்திற்கு கொண்டு வர, மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வர, அவர்களை கைதூக்கி விடுவதற்கான சமூக நல திட்டங்களை கொண்டு வருவதன் மூலம்தான் சமூகத்தில் ஒரு அசைவு ஏற்படுது, அசைவியக்கம் ஏற்படுது, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது. நான் யாருக்கும் சாப்பாட்டுக்கு போய் கைய வேண்டிய அவசியம் இல்லை, கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு 1000, விதவை திருமணத்துக்கு 1000, ஏதோ ஒன்று ஒரு அரசாங்கத்துடைய திட்டங்கள் கிடைக்குது, எனக்கு மென்ஷன் கடவுள் பென்ஷன் தான் வருது. ஆனால் இவைகள் எல்லாமே ஒரு முழுமடைந்த திட்டங்களாக இல்லை. இவைகளெல்லாம் நாம் கண்காணித்து இவைகளை மேம்படை செய்து மக்களுக்கான இந்த சமூக நீதியை வந்து வளர்த்து எடுப்பதுங்கிறத கண்காணிப்பதற்கு தான் நம்மளை போன்ற இயக்கங்கள் இருக்கு. அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்வோம். ஆனால் இந்த போராட்டத்தினுடைய வரலாற்று பின்னணியை, இதனுடைய சமூக நீதி வரலாற்று பின்னணியை, இந்த சமூக நீதியை இந்த மண்ணாக மாற்றுவதற்கு ரத்தம் சிந்திய அந்த தியாகத்தினுடைய வரலாற்றை இவைகளெல்லாம் தூக்கி அண்டாண்ட வச்சுட்டு நீங்கள் ஏதோ அதிகாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து ஒரு கேவலப்படுத்தி பேசுவதை வந்து நம்ம மன்னிக்கதான் மன்னமோ தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக மன்னிக்கவே மாட்டார்கள். அந்த அடிப்படையில் திராவிட இயக்கத்தை கேவலமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற கேவலமான வார்த்தைகள் விமர்சித்து கொண்டிருக்கிறதுக்கு ஆய்வுபூர்வமாக அறிவியல் பூர்வமான ஒரு ஆவணமாக இந்த நூல் இந்த நகரத்தில் வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவியல் பூர்வமான ஆவணங்களை வச்சு அடித்து தான் எதிரி வந்து தன்னுடைய லாங்குவேஜை மாற்றணும், நம்ம லாங்குவேஜை மாற்றிட்டு தானே போகிறோம். நீ என்ன மொழியில் பேசுகிறோம் உன் மொழியில் நான் பேசுவேன். இப்போ இந்த மொழியில் நம்ம பேசணும்னு சொன்னால் இது எவனு கிட்டே வர முடியாது, இது வேறு ஒரு லாங்குவேஜுக்கு போகுது, சமூகத்தை வேறு தளத்துக்கு நகர்த்துது. இதை நீங்கள் எடுத்து பேசிங்கன்னா ஒரு பேரன் கிட்டே வர முடியாது. இதில் உள்ள நியாயங்கள் அப்போ தான் புரியாதவன் படித்தவன், படித்தவன் சில பேர் எல்லாம் தெரிஞ்சேன்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறார், படித்தவர்கள்லாம் நாட்டில் சுயநலமாக போயிட்டாங்க, பல அறிவாளிகள் வந்து பேசவே வரல, நானும் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு கட்டத்தின் மேல் தான் நாங்கள் இந்த நியாயத்தை உணர ஆரம்பிச்சோன்னு ரஞ்சனர் சொல்கிறோம். அப்போ இந்த திராவிட இயக்கத்தினுடைய இயக்கம் தந்த கொடையால் அறிவை பெற்றவர்கள், சிந்தனையை பெற்றவர்கள், பொருளியலை கற்றவர்கள் தன்னுடைய பொருளியலையும் சமூக பார்வையையும் சமூகத்தினுடைய நீதியையும் திராவிட இயக்கத்திற்கு பங்களிப்பு செலுத்தி இதனுடைய எதிர்ப்பாளர்களை வந்து முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்த ஒரு அற்புதமான ஒரு நூல். இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை எளிமையான மொழியில் மக்களிடம் கொண்டு செல்வதற்கான
ஒரு முறையை பேச்சுக்களையே நான் வளர்த்தெடுத்து எல்லோரும் இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் இதை வந்து மக்கள் நம்ம எந்த முறையில் பேசலாம் என்பதை உள்வாங்கிக் கொண்டு எளிய முறையில் பேசுவதற்கான ஒரு பயிற்சியை பெற வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.